Dakshinamurti Samarambam Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Mandasmita Mukambojam Mahaniya Gunarnavam Madura Bhashinam Shantam Sarvabhuta Dayaparam Bhaktavatsalya Jaladhim Paramahananda Vigraham Jnanaanandam Prapannosmi Nirmala Jnana Siddhaye Pandari Sarika Kshetra Nahi Pundalika Sarika Bhakta Nahi Vitoba Sarika Deva Nahi Jagadguru Tukarama Sarika Sadguru Nahi Jnana Deva Samarambam Nama Deva Adi Madhyamam Tukaram Paryantam Vande Varkari Shubha Sadguru Nath Maharaj Ki Jai Pandhari Nath Bhagavan Ki Jai Samasta Sadhu Mandala Ki Jai Padita Pavana Divya Madhura Madhura Bhagavan Nama Ki Jai நவவித பக்தி அப்படின்னு பிரகலாத ஆழ்வார் பாகவதத்தில் சொல்றார். பண்டரீபுரத்த நாமதேவர் வீட்டுக்கு போனேன்னா இந்த நவவித பக்தியை அழகா ஒரு சித்திரப்படமாகவே வச்சிருப்பான். அழகா இருக்கும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு ஒன்பது நிலைகள் பக்தியில். இதில் ஆரம்பம் என்ன? ஸ்ரவணம்ங்கிறது, நல்ல விஷயங்களை கேட்பது. திருவள்ளுவரும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்றார். காது கேட்கறதுங்கிறது விஷயம் இல்லை, காதில் நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிறது விஷயம். காது கேட்கறது, அதில் கண்டதையும் கொண்ட குப்பையை போட்டோம்னா இல்லையா? நிர்விஷ்ய கர்ண விவரீகி ஹரதோங்க தாபம்னு ருக்மிணி சொல்கிறான். என் காது வழியா என் மனசில் பூந்து என் மனசு தாபத்தை தீக்கிறியே ஹே கிருஷ்ணாங்கிறான். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரான்னு சொல்லும்பொழுது என் காது வழியா பூந்து என் மனசுக்குள்ளே குடியேறேங்கிறான். அப்போ காதில் எது போடுறதோ அந்த விஷயம் மனசில் ஏறி விடுறது, அது பகவத் விஷயமாக இருந்தால் நல்லது இல்லையா? அப்படி இந்த ஸ்ரவணம் பண்ண இப்போ இவ்வளவு நேரம் பஜனை கேட்டோம். பஜனை மட்டும் கேட்டோமான்னா இல்லை, கூடவும் பாடினோம் இல்லையா? கேட்டுட்டே இருந்தால் பாடணும்னு தோணும். அது பஜனை பாட்டுக்கு மட்டும் இல்லை, சினிமா பாட்டுக்கும் பொருந்தோம். ஆனால் அது லாபம் இல்லை, நஷ்டம். காதில் எது விழுறதோ அதை தானே வாய் பாடிடும். பத்து தரம் கேட்டால் பாடிட்டோம். அப்போ அடிக்கடி கேட்கறது எதுவோ அது வாய் பாடுறதுன்னா அடிக்கடி எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். இப்போ ஸ்ரவணம் வரும்போது கீர்த்தனம் வந்துடும். அந்த கீர்த்தனம் வரும்போது ஸ்மரணமும் வந்துடும், வரணும். பகவானை நினைத்து கொண்டு பாடணும். அதுக்கப்புறம் பாதசேவனம்னு சொல்லுது. பாதசேவனம்னா பகவானோட திருவடிகளுக்கு சேவை பண்ணுறது, பகவானுடைய பாதத்துக்கு பாதுகைக்கு பூஜை பண்ணுறது, அப்படி பல அர்த்தங்கள். சரியான அர்த்தம் என்ன? கோவிலுக்குள்ளே போய் பகவானுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணணும்னா அர்ச்சகால் தான் பண்ண முடியும். குருநாதாளோட பாதுகைகளுக்கு பூஜை பண்ணலாம்னா யாருக்கு அப்படி கிடச்சிருக்கோ அவள் தான் பண்ண முடியும். இல்லை தபோவன மாதிரி ஆசிரமங்களுக்கு போனால் நம்மளே அதுக்கான காணிக்கை செலுத்தி நம்ம பாத பூஜை பண்ணலாம். எல்லாருக்குமே செய்யக்கூடிய விஷயமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா பகவானோட பாதம் யார் அப்படின்னா சாதுக்கள்ங்கிற, அதான் ஆதிசங்கர பகவத் பாதான்னு தான் சொல்கிறோம் இல்லையா?
பகவானுக்கு தன்னை திருவடியாக பாவிச்சு கொள்கிற ஆச்சாரியாள். அதனால் ஆச்சாரியாள் பகவத்பாத ஆச்சாரியான்னு தானே சொல்கிறோம். சன்னியாசிகளை சொல்லும்போது ஸ்ரீபாதான் தான் சொல்லுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானோட திருவடின்னு அர்த்தம். தமிழில் சொல்லும்போது இப்படி சொல்கிறோம், அடியவர்னு சொல்கிறோம். அப்படின்னா பகவானோட திருவடின்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்துக்கு சாதுக்கள் வந்துட்டான்னா, குருநாதர் வந்துட்டார்னா, அந்த இடத்த பகவானே வந்துட்டார்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவளுக்கு பண்ணுற சேவை பகவானுக்கு போய் சேரும். சாதுக்களுக்கு, குருநாதாளுக்கு, ஆச்சாரிய புருஷாளுக்கு, பக்தாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் சாட்சாத் பகவானுக்கே போய் சேர்ந்துடும் இல்லையா? அப்போ அது பாத சேவனம். அர்ச்சனம், விதவிதமான புஷ்பங்களால் பகவானை அர்ச்சனை பண்ணுறது. நந்தவனத்திலேருந்து புஷ்பம் கொய்து தான் பூஜை பண்ணணும்னு இருக்குது. இப்போலாம் நந்தவனத்துக்கு எங்கே போவோம்? கடையில் தான் வாங்க வேண்டியிருக்கு. வாங்கியிருக்கிறத அப்படியே வாங்கின மேனிக்கு போடாமல் அதை ஆய்ந்து இல்லையா, குப்பசத்தை இல்லாமல், அழுகல் இல்லாமல், பூச்சியெல்லாம் இல்லாதபடிக்கு ஆஞ்சு, கட்டக் குச்சியெல்லாம் இல்லாமல் அதை மிருதுவாக, ராமகிருஷ்ண பரமசர் சொல்வார், ரொம்ப மென்மையான திருவடி, அது நொந்து போகாதபடி பூஜை பண்ணணும்னு சொல்வார். மனசில் பகவானோட திருவடிகளை தியானம் பண்ணுறதை பற்றி சொல்கிறத பரமஹம்சர் சொல்கிறார். ஹிருதயங்கிற தாமரையில் பகவான் அமர்ந்திருக்காருன்னு நினச்சிக்கோ. உன்னுடைய மனசை அந்த பகவானோட திருவடிகளில் ஒரு பட்டு நூலால் கட்டணும். ஏன் பட்டு நூல்னு சொன்னேன் தெரியுமா? சாதாரண நூலால் கட்டினா பகவான் திருவடி நொந்து போயிடும், அது ரொம்ப மென்மையானது அப்படிங்கிற, கோமளமான பாதம் பகவானுக்குங்கிற. அது மாதிரி பகவானுக்கு புஷ்பம் போடும்போது திருவடி நோகாதபடிக்கு, ரோஜா பூன்னா அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி குத்தாதபடிக்கு மிருதுவாக சுவாமிக்கு திருவடியில் சமர்ப்பணம் பண்ணணும். அந்த அர்ச்சனை பண்ணுறதுங்கிறதே சுவாமிக்கு புஷ்பம் போடுறோங்கிறது ஒன்று. நாமதேவர் என்ன சொல்கிறார்? உன் மனசையே நீ புஷ்பமாக பாவிச்சு போடு, அந்த அர்ச்சனை ரொம்ப உயர்ந்ததுங்கிற. அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டா மனம் மலர்கிறதுங்கிறது ஒரு தத்துவம், மனசு மலர்ச்சி அடைகிறது. அந்த மலர்ந்த மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. அப்படி யார் பண்ணினாலும் அவளுக்கு மறுஜன்மா இல்லைங்கிற நாமதேவ. மனகே துளசி அர்ப்புணி ஹிருஷிகேசி, புனரபி ஜன்மாசி எனநாகி. மனகே மோகரா அர்ப்புணி ஈஸ்வரா, புனரபி ஜன்மாசி எனநாகி. மனஹே செவந்தி அர்ப்புணி பகவந்தி, புனரபி ஏ க்ஷிதி எனநாகி. நாமாமணே ஐசா தேகதில்யா ஜேனே, தயா வாசஹோனே வைகுண்டீச்சா. புனரபி ஜன்மாசி எனநாகி. பகவானுக்கு உன் மனசையே புஷ்பமாக அர்ப்பணம் பண்ணு. பகவான் எதிர்பார்க்கறது என்ன? நிவேதனம் அப்படிங்கிறது ஆத்ம நிவேதனம் வருது நவவித பக்தியில். கடைசியில் அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு வருது. என்ன நிவேதனம் எதிர்பார்க்கிறார் சுவாமிக்கு? இந்த சுவாமிக்கு என்ன நைவேத்தியம்? என்ன பழம், என்ன பக்ஷணம், கொழக்கட்டையா, தேங்காவா, ஆஞ்சநேயரா, வடமாலையா, அப்படி என்ன சுவாமிக்கு என்ன நிவேதனம்னு சொல்கிறோமே. பகவானுக்கு பிடிச்ச நிவேதனம் எது தெரியுமா? மனசு தான். என்னையே உனக்கு அளித்தேன் ஞானானந்த பெருமானே. ஹரிதாஸ் சுவாமிகள் பாட்டில், என்னையே உனக்கு அளித்தேன் ஞானானந்த பெருமானே. மகாபலிட்ட 3 அடி கேட்டுட்டு ஆத்ம நிவேதனத்துக்கு பலி சக்கரவர்த்தி தான் பிரமாணமாக சொல்லுவா. 1 அடியால் பூமி எல்லாம் அளந்து, 2வது அடியால் ஆகாசலோகம் எல்லாம் அளந்து, இனிமேல் அளக்கிறதுக்கு இடமில்லை என்னன்னு கேட்க, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் தவிக்க, நீ சொன்ன வார்த்தையை மீற உன்னை வருண பாசத்தினால் கைது பண்ணுறேன் அப்படின்னு மிரட்டாப்பில் மிரட்டிட்டு 3வது அடி எதுன்னு அவனுக்கு புரிய வச்சார். தலையை காட்டினான் மகாபலி. சாமி என்ன சொல்கிறார்? நீ எது கேட்டாலும் கொடுத்துட்டு வேண்டாம் சின்ன பையா,
ஏகப்பட்ட பூமி கேட்டு வாங்கிக்கலாம், செல்வம் கேட்டு வாங்கிக்கலாம், குழந்தை உனக்கு தெரியல, மூணு அடி மண்ணு கேட்குறீடா, அது உனக்கு என்னமா போறும், எங்கிட்ட தானம் வாங்கினும் இன்னொருத்தன் போய் வாங்கப்படாது, என்ன மாதிரி கொடுக்கிறவன் வதானியன் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை கொடு, கொடுக்கிறேன்னு சொன்னவர் அதை கொடு. அதுதான் சுவாமி கேட்குறார், ஆத்ம நிவேதனம், ஒன்றை கொடுத்துடு, உங்கள்கிட்டேருந்து எதுவும் வேண்டாம். யோகி ராமசுவரத்குமார் ஒருத்தர் சொன்னார், ஐ கேன் கிவ் யூ எனி திங் யூ வாண்ட் அப்படின்னார், ஹவ் எவர் காஸ்ட்லி இட் மேபி, எதாக இருந்தாலும் கேளுங்க நான் தரேன், பாவ சுவாமிகள் ஏழையாக இருக்காரே அப்படின்னு நினச்சின்னு கேட்குறார். அவர் சிரிச்சுண்டே, ஆமாம் எனக்கு வேணும்பா, யாஸ் திஸ் பெக்கர் வாண்ட் சம்திங் ஃப்ரம் யூ பட் நத்திங் ஃப்ரம் யுவர் பொசஷன்ஸ், ஐ வாண்ட் த பொசஸர், உங்கள்கிட்ட இருக்கிற சாமான் வேணாண்டா, எனக்கு நீ வேணும். அதுதான் மகான்கள் கேட்குறான். சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது என்ன, என் மனசு கனியணுமே அப்பா, ஈஸ்வரா இந்த கனியை உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன், இந்த பாவத்தோடு தான் பூஜையே பண்ணணும், என் மனசு மலரணும் ஈஸ்வரா, இந்த புஷ்பத்தை உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். அபிஷேக மன்றத்தை சுவாமிக்கு கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணலாமா, பன்னீர்னால் அபிஷேகம் பண்ணலாமா, பாலால் அதெல்லாம் பண்ணலாம், கண்ணீரால் அபிஷேகம் பண்ணலாம், மனசு உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி பண்ணக்கூடிய அந்த பக்தி பூஜையை தான் சுவாமி சந்தோஷமாக ஏற்றுக்கிற. அப்படி ஆத்ம நிவேதனம் பண்ணுறது அப்படிங்கிறதோட ஒரு அடையாளம் தான் நாம் பண்ணக்கூடிய அந்த நிவேதனம் பாக்கியமாக. இப்போ இந்த நிவேதனம் எப்படி பண்ணணும், ராமகிருஷ்ண பரமஹம்ச சம்பிரதாயத்திலேயே நேற்றுக்கு சொன்னேன், நாமதேவர் எப்படி பண்ணினார்னு சொன்னேன், பகவான் சாப்பிடுவது போல சாப்பிட தகுந்ததாக அந்த நிவேதனத்தை அப்படி வச்சுண்டு அப்படி ஊட்டுறது போல நிவேதனம் பண்ணினான். அப்போ நம்மளையும் அப்படி பகவான் ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை ஆக்கி கொண்டு அந்த மாதிரி தான் சமர்ப்பணம் பண்ணணும். இந்த குழந்தை நிவேதனம் பண்ணினா சுவாமி ஏத்துனுட்டார்னு அவன் அப்பாவுக்கு நம்ப முடியல, தாமு சேட்டுக்கு ஆச்சரியப்பட்டார், ஏன்னா இத்தனை நாளாக நமக்கு நடக்கலையே. மகான்கள் வாழ்க்கையிலேயே நிறைய அற்புதங்கள்லாம் நாம் படிக்கிறோம் கேட்கிறோம். ஒரு குயுக்தியாக புத்தி இருக்கிறவாளுக்கு இந்த ரேஷ்னல் அப்ரோச்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கிறவா ஏற்றுக்க மாட்டாள், எங்கேயாவது நடக்குமா இப்படி புழுகா புழுகிறாங்களே அப்படின்னு சொல்லுவாள். ஏன், நமக்கு அனுபவம் ஆகலைங்கிறதுனால, நம்மளை வச்சு தானே உலகத்தை நாம் பார்க்குறோம், ஆனால் அவாவாளோட பக்தி பாவத்துக்கு ஏற்றாற் போல அனுபவம் கிடைக்கிறதே தவிர ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நான் இத்தனை வருஷமாக பூஜை பண்ணுறேனே, ஸ்ரத்தையாக தான் பண்ணுறேன், பகவான் எனக்கு பாண்டகன் சொப்பனத்தை தரிசனம் கொடுத்துருக்கான், என் மனைவி ஆசைப்பட்டாங்கிறதுனால இந்த வயசுலையும் எங்களுக்கு ஒரு குழந்தை நாமதேவன் கிடச்சிருக்கான், விட்டல் மேலே நாங்கள் பிராணனையே வச்சுருக்கோம், எங்கள் உயிர் பாண்டுரங்கன், ஆனாலும் அர்ச்சாவதாரமூர்த்தி ஏற்றுக்கிறதுங்கிறத நம்பிக்கையை தாண்டி சுவாமி நேரம் வந்து சாப்பிட்டார், எனக்கு ஊட்டி விட்டார்னு சொல்கிறானே, குழந்தை பொய் சொல்லாது, ஆனால் பொய் சொல்கிறதும் ஒருவேளை அப்படி நினச்சிண்டு மறுநாள் அது மாதிரி நிவேதனங்கள் கொடுக்க வச்சு பிள்ளைய பூஜை பண்ண வச்சு தான் மறைஞ்சிருந்து பார்க்குறார். நேத்திக்கு மாதிரியே இன்றைக்கி சுவாமி பேசாமல் இருக்கார், நேத்திக்கு சமத்தை சாப்பிட்டுட்டியே விட்டலா, இன்றைக்கி படுத்தலாமா, அப்பா நம்ப மாட்டேங்கிறா, நீ சாப்பிடேன் விட்டல் சொல்கிறார், ஒளிஞ்சுன்றிருந்து பார்க்குறார் உங்கள் அப்பா, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கார், இருக்கிற திருட்டுத்தனம் பூரா நான் கற்றுக் கொடுத்து தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், ஜார சோர சிகாமணி, எங்கிட்ட மறைஞ்சிருந்து பார்க்க முடியுமா, ஆனால் உன்னை நம்பணுங்கிறதுக்காக நான் இந்த நிவேதனம் மறைஞ்சு போகிறாப்பில் பண்ணுறேன், நான் ஏற்றுக்கிறத அவர் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, இந்த நிவேதனம் மறைகிறத தாமு சட்டு பார்க்குறார், குழந்தை பேசுகிறத பார்க்குறார், அங்கேருந்து பேசுறது தெரியல, பிரமிச்சு போய் பார்த்துட்டுருக்கார். நாமதேவ் கெஞ்சிறது, அப்பா அப்பா சொல்லித்தான் எனக்கே உன்னை தெரியும் பாண்டுறங்க, அப்பாவனால தான் ஒன்று தெரியும், அப்பாவுக்கு நீ தரிசனம் கொடுக்க வேண்டாமான்னு சொல்ல ஒரு க்ஷணம் தரிசனம் கொடுத்தான் பாண்டுறாங்க. அப்படியே அதிர்ந்து போனார், கண்ணில் தாரதாரியாக ஜலம் வருது, கதவை திறந்துன்னு குழந்தை வந்த உடனே பாண்டுறங்கன்னு கூட நமஸ்காரம் பண்ண தோணலை, கட்
தட்டினார் அவருடைய குழந்தை, வாரி முத்தமிட்டார். என்ன பாக்கியம் பண்ணினேன்டா, உன்ன பிள்ளையா பிறத்துக்கு என்ன பாக்கியம் பண்ணினேன். என் பூர்வஜர்கள் மூதாதியர்கள் பண்ணின புண்ணியமோ பகவானோட கிருப்பையோ எனக்கு இப்படி இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலைப்பா. நீ குழந்தையா போயிட்டேன், அது என் குழந்தையா போயிட்டேன், பெரியவா சின்னவாளை நமஸ்காரம் பண்ணால் ஆயுசு குறைஞ்சிரும்னு சொல்லுவா. ஆனால் பாகவத சம்பிரதாயத்தில் சின்னவா பெரியவா பார்க்கப்படாது. நீ என் குழந்தையா போயிட்டே, இல்லைன்னா காலில் விழுந்துருவேண்டா. கட்டி கொஞ்சினார் குழந்தைய, குழந்தையோடு சேர்ந்து விட்டலுக்கு நமஸ்காரம் பண்ணினார். என்னப்பனே, இத்தனை நாளாக யந்திரகத்தியாக நான் பூஜை பண்ணியிருக்கேன் சுவாமி, என் குழந்தை சாட்சாத்தான் உன்னை பாவித்து அப்படி பூஜை பண்ணினானே, அந்த பிரேமையும் இல்லையோ நீ ஏற்றுக்கிற, உன் கிருப்பை இல்லாமல் இந்த பிரேம பக்தி வந்துடுமா. இந்த பிரேம பக்தி கோபிகைகளை நினைக்கிறவாளுக்கு, பிருந்தாவன ரஜச நெத்தியில் தலையில் தரிச்சுக்கிறவாளுக்கு தான் வரும்னு சொல்கிறான். அத்தனை உயர்ந்த பக்தி, அகேதுக பக்தி, எதிர்பாராத பக்தி, பிரார்த்தனையே இல்லாத பக்தி. கிருஷ்ணா உனக்கு நான் என்ன அர்ப்பிக்கிறேன், உனக்கு என்ன கைங்கரியமும் பண்ணுறேங்கிறதோட நின்று போயிடும், நீ எனக்கு இதை கொடுங்கிறது இந்த டிரான்சாக்ஷன் வரவே வராதுங்க. அப்படி அவளை பார்த்துன்னா உத்தவர் கத்துண்டு நாமதேவராக வந்திருக்கார். அப்போ அந்த பக்தியை பேர்பட்டதாக இருக்கும். வீட்டுக்கு வந்தார், அப்பாவும் பிள்ளைங்க அப்படி முகம் செவந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா, அடியே பரமபாக்கியம் பண்ணினோண்டி, இப்படி ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சானே. கதவை சாத்திட்டு வா. என்ன ஆச்சு, எனக்கும் தரிசனம் ஆச்சு சுவாமி, ஏற்றுக்கிறத பார்த்தேன், முதல்ல கிடைக்கல, ஏன்னா சந்தேக புத்தி இருக்கோ இல்லையோ, சம்சயாத்மா வினசியதைங்கிறார் கிருஷ்ணன் கீதையில். எவனுக்கு சந்தேகம் இருக்கோ அவனுக்கு நான் தரிசனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பகவான் இல்லை இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறா இல்லையா. அப்படி ஒரு நாஸ்திகரை போய் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களே, திடீர்னு ஒரு நாள் பகவான் காட்சி கொடுத்தா என்ன பண்ணுவேன்னு. அவர் சொன்னார், இத்தனை நாளாக நீ வராமல் இருந்ததுனால்தான் இல்லைன்னு சொன்ன, இது முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லையோன்னு கேட்பேன்னு. பகவான் என்ன சொல்கிறான், நீ இருக்குன்னு நினச்சா நான் இருக்கிறவனா காட்சி கொடுக்கணும், நீ இல்லைன்னு நினைக்கிறத நான் இல்லாமல் தான்டா அவனுக்கு தரிசனம் கொடுக்க முடியும். உருவா எருவாய் உளதா இலதான்னு தானே சொல்கிறார், இல்லாதவனாகவும் அவனே இருக்கான். அப்போ நீ இல்லைங்கிற பாவனையில் தான் நீ என்னை பார்க்குற, நான் இல்லாமல் தான் இருக்க முடியும், சூக்ஷ்மமாக தான் உனக்கு இருக்க முடியும். நீ என்னை வையறதுக்காகவாவது என் நாமாவை சொல்கிற, என் புராணங்களை படிக்கிற இல்லையா, அதுக்காகவாவது நான் உனக்கு கிருப பண்ணி தான் ஆகணும். இருக்குன்னு பார்த்தேன்னா இருக்கிறதா காட்டுவேன், அவ்வளவு தானே. எவ்வளவு எத் பாவம் தத் பவதி, எவ்வளவு நம்பிக்கையும் அப்படி பலன். குணாயி ரொம்ப சந்தோஷப்பட்டா, இதை வெளியில் யாருக்கும் வெளி மனுஷாளுக்கு சொல்லாதேன்னு பகவான் கட்டளை போட்டிருக்காருமாங்கிற தாமுசேட். நான் நம்ப மாட்டான், பகவான் தரிசனம் கொடுத்தாருன்னா நம்ப மாட்டான். ராமகிருஷ்ண பரமசர் சொல்கிறார், ஒரு குழந்தை எது சொன்னாலும் நம்பிடும், அந்த மாதிரியான மனோபாவம் தான் பக்திக்கு சரிங்கிறார். மனசு நல்ல விஷயங்களை ஏற்றுக்க தயாராக இருக்கணும், அதில் குதர்க்க புத்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சந்தேகப்பட்டுன்ட்டுதான் பட்டுண்டே இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்குன்னா அந்த அனுபவத்துக்கு அவர் என்ன பண்ணினாரோ அதை நாம் பண்ணி பார்த்துட்டு அந்த அனுபவம் கிடைக்கலன்னு சொன்னால் கூட தப்பு இல்லை, அப்படி இருக்க முடியாது. அந்த அனுபவங்கிறது அந்த முயற்சி அந்த சாதனை பண்ணினா கிடைச்சே தீரும். அப்படி இல்லாமல் வெறும் விதண்டாவாதம் பண்ணுறவாளுக்கு பகவான் தன்னை எப்படி காட்டிப்பார், காட்டிக்க முடியாது. அப்பா ஓடு சேர்ந்து குழந்தை தினமும் கைங்கரியத்துக்கு போறார். ஆனந்தமா அவ வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. நாம்தேவுக்கு ஒரு சகோதரி இருந்தானு முதல்லயே பார்த்தோம், ஆவு பாயின்னு ஒத்தி உண்டு அக்கா. அப்புறம்தான் இவர் பண்டரிபுரம், இப்பேற்பட்ட க்ஷேத்திரம்னா அது பண்டரி மகிமையை தனியாக ஒரு வாரம் பத்து நாள் பிரவச்சனம் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு கீர்த்தனங்கள் இருக்கு. பண்டரி க்ஷேத்திர மகிமை மட்டுமே அத்தனை பாட்டுகள் மகான்கள் பாடி வச்சிருக்கா. பிரசித்தமான பாட்டு என்ன நமக்கெல்லாம் தெரியும், நாமாச்சா பஜார் பண்டரி, நாமாச்சா பஜார் நாமாச்ச
bazar pandari namacha bazar namacha bazar pandari namacha bazar hari namacha bazar pandari namacha bazar hari namacha prabhu namacha vittal namacha bazar pandari namacha bazar hari namacha prabhu namacha vittal namacha bazar pandari namacha bazar namacha geeti namacha deeti namacha geeti namacha deeti vittal 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 విట్టల నామచగేతి నామచదేతి నామచగేతి నామచదేతి కోటి కులావుతార కోటి కులావుతార కోటి కులావుతార పండరి నామచా బజార్ కోటి కులా ఉదార్ పండరి నామచా బజార్ హరి నామచా ప్రభు నామాచా విఠల నామాచా బజార్ పండరీ నామాచా బజార్ హరి నామాచా ప్రభు నామాచా విఠల నామాచా బజార్ పండరీ నామాచా బజార్ ప్రియ నామ బజార పండరీ சாதாரண சின்ன பொட்டி கடை இல்லை, சூப்பர் மார்க்கெட் கிடைக்காததே கிடையாதுங்க. நாமால் எத்தனை வகை உண்டோ அவ்வளவும் கிடைக்கும். அவ்வளவு தானே அண்ணா, நாமாவனால் எல்லாம் கிடைக்குங்கிறதுனால நாமா அங்கே கிடைக்கும். அங்கே நாமா கிடைக்கும், நாமாவை எடுத்துண்டா எல்லாமே கிடைக்கும். நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார். இந்த ஊருக்கு போகிறேன்னா நீங்கள் இது வாங்கிட்டு வாங்க சார், அந்த ஊரில் இது விசேஷம் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. பண்டரிபுரத்துக்கு போனால் என்ன வாங்கிட்டு வரணும், சிப்ளா கட்டை கோபிச்சந்தனாக இருக்குது. நாம அது என்னென்ன ஒருத்தர் போய் வாங்கிட்டு வர முடியாது நமக்கு. கோபிச்சந்தனம் சிப்ளா கட்டை ஜாலராக வாங்கிட்டு வந்துடலாம். நாமா நம்மளே போய் தான், நாமா போய் தான் நாமாவை வாங்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அது கொடுக்குறவா பெயர்பட்ட சாதுக்கள். நாமாவை எத்தனையோ வருஷமாக ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி பஜனை பண்ணி பஜனை பண்ணி உரு ஏற்றிருக்கா. அந்த நாமாவை நமக்கு கொடுக்குறா. வில மதிப்பில்லாத பகவன் நாமா. ஆனால் வெறும் வாங்கப்படாது, ஏதாவது கொடுக்கணுமே. என்ன கொடுக்கணும்? நாமாவை கொடுத்து தான் நாமா வாங்கணும். நாமாவை கொடுத்து நாமாவை வாங்குவானே அப்படின்னா, பாவபக்தி இல்லாத நம்ம வாயிலேருந்து வர்ற நாமாவுக்கு பக்திமயமான அந்த வாயிலேருந்து வர்ற நாமா கிடைக்குமா. நாமச்ச தேத்தி நாமச்ச கேத்தி, நாமத்தை கொடுத்து நாமத்தை வாங்கிறது. ராமகிருஷ்ணா கோவிந்தா பாடுறோங்க, நம்மளும் பஜனையில் கேட்டிருக்கோம், பாடுறோம். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருகங்கிறாரு, உருக மாட்டேங்கிறது இல்லையா. அங்கே போனால் பார்க்கலாம், அந்த உருக்கத்தை பார்க்கலாம், அங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த பாவபக்தியோட நாமா சொல்லிட்டா கோட்டி குழா உத்தாரு. பண்டரிபுரத்தில் நிறைய சாதுக்கள் பாகவதெல்லாம் இருப்பாள்னு சொல்கிறாளே, எங்கே இருப்பான் ஏதாவது உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? சிரமமே படாதீங்கோ, உங்கள் கண்ணில் யாரெல்லாம் படுறாளோ அவள்லாம் பாகவதாள் மட்டுமே. தாயி தாயி சந்தமிழாலே ஒரு அடி வச்சு திரும்பி பார்த்தா கிடைக்கிறவாள்லாம் பாகவதாள். கருத்தி ஜெய் ஜெய் கா, கருத்தி ஜெய் ஜெய்கார். பகவானுக்கு ஜெயகோஷம் போட்டு எல்லாம் பாண்டுரங்கனுக்கே எல்லாம் பாண்டுரங்கனுக்கே ஜெயம்ங்கிற பாவனையோடு இருப்பா. வாழ்க்கையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணின அந்த நிலையில் இருப்பா. ஆஷாடி இப்போதான் இந்த மாதம், ஆஷாட மாதம் கார்த்திகை மாதம் இந்த ரெண்டு மாதமும் பகவானுக்கு அத்தனை பெரிய உற்சவம் அங்கே. எல்லா ஏகாதசியுமே விசேஷம், பெருமாள் கோவிலாலே ஏகாதசி விசேஷம். பண்டரிபுரத்தில் இந்த சர்வசயன ஏகாதசிங்கிற ஆஷாட ஏகாதசியும் உத்தான ஏகாதசிங்கிற கார்த்திகை ஏகாதசியும் அதி விசேஷமானது. ஞானேஸ்வரமரா சரித்திரம் சொல்லும்போதே போன வருஷம் நான் இங்கே சொல்லியிருக்கேன் அதை.
சயன ஏகாதசிங்கிறது திருப்பார்கடலில் பகவான் பள்ளி கொள்ளுகிற தினம். இப்போ இந்த 27ஆம் தேதி வருதே ஆஷாட சுத்த ஏகாதசி சர்வசயன ஏகாதசி. பகவான் பரமாசு தேவனாக காலம் ஒரு காலம் மடிச்சுண்டு ஒரு காலம் தொங்க போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காராம், அன்னைக்கு தான் படுத்துக்கிறார். உத்தான ஏகாதசி அன்னைக்கு ஏந்து உட்காந்துக்கிறார். இதை படுத்துக்கிறாருங்கிறது பகவானுக்கு சயனோத்சவம் டோலோத்சவம். உத்தான ஏகாதசிங்கிறது பகவானுக்கு சுப்பிரபாதம் பிரபோதனம். அதனால் இந்த ரெண்டும் அதி விசேஷமாக பண்டரிபுரத்தில் கொண்டாடுவா. இதுக்கு லட்சோபலட்சம் பக்தால் பஜனை பண்ணிட்டு போவா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஏதோ சாதுக்கள் முனமுனன் நாமா சொல்லிட்டு போறான்னு இருக்காது. லட்சக்கணக்கான பேர் கையில் ஜால்ராவும் சிப்ளா கட்டையும் வாத்தியமும் கொடியும் எடுத்துண்டு என்னவோ சண்டைக்கு வர மாதிரினா வரலாம். சிங்க மராட்டியர் நிற பாரதியார் அது மாதிரி கம்பீர நட நடந்துட்டு வருவா. ஆஷாட கார்த்திக யாத்ரா பரதி அப்படியே பெரிய சைன்யம். அவ எதுக்கு வரானா, அவன் சண்டைக்கு தான் வரா. எதோட சண்டைனா கலிகாலத்தோட சண்டை. கலிகாலம் எட்டி பார்க்க முடியாது, அப்படிக்கு தலை தெரிச்சு ஓடுமா. காம குரோத லோப மோக மத மாத்சரியாதிகள் எட்டி பார்க்க முடியாது இந்த பக்தி எதிர்க்க. அப்படிதான் அந்த வீரர்கள்லாம் வராளாம். ஆத்தலே வைஷ்ணவ வீரரேங்கிறார் துக்காராம் மகாராஜ். இப்போ ஒரு ஒரு கோஷ்டிக்கும் ஒரு தலைவர் இருப்பார். தலைப்பாக கட்டின்ட்டு அவர் தான் அந்த குரூப்பை லீட் பண்ணிட்டு போவார். ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு மகராஜ்னு சொல்லுவார். அந்த சாதுக்களெல்லாம் ஒரு ஒரு குரூப் ஒரு மகராஜ் இருக்காப்புல தெரியறது. வாஸ்தவத்தை யார் ஒரிஜினல் லீடராக விட்டலஹாசருதாருங்கிற பாண்டுரங்கனே தான் அத்தனை பேரையும் அழிச்சுட்டு போகிறான். இந்த பேர்பட்ட மகாக்ஷேத்திரமான பண்டரி இதில் ஒரு ஒரு அணுவலையும் பகவானுடைய திருநாமம் நிறைஞ்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சந்திரபாகாவுடைய வாழவண்டிங்கிற மணல் வெளியில் அத்தனை பாகவதாளுடைய பாத தூளி நிறைஞ்சிருக்கு. பாண்டுரங்கன் அவளோட ஆடி பாடினதால் பகவானோட தூளியும் அங்கே கலந்திருக்கு. அதி விசேஷமான பூமி. அந்த பாவ திருஷ்டியோட உணர்வு பூர்வமான தரிசனமாக பண்டரிபுரத்துக்கு போனால் தான் அது தெரிஞ்சுக்க முடியும். சார் பண்டரிபுரம் போகிறேன் உங்களுக்கு அங்கே யாரையா தெரியுமா சுவாமி தரிசனம் பண்ண அப்படிலாம் ஃபோன் பண்ணுவேன். அப்படியா, எத்தனை நாள் இருக்க போகிறேன்? இல்லை நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கலான் இருக்கோம். ஆதம்பாக்கம் பாண்டகனுக்கே 6 மணி நேரம் தப்பு. இங்கே இருக்கிற பாண்டகனுக்கே அப்படி ரசிக்கணும் பகவானே. பண்டரிபுரத்துக்கு போய்ட்டு 6 மணி நேரம் 1 மணி நேரமா காத்தால போயிட்டு நாங்கள் மத்தியானம் கிளம்பிட போகிறோம். இதில் ரூம் தேடுறதுக்கே 10 நேரம் போயிடும். அப்புறம் குளிச்சு கொண்டு மற்ற காரியத்துக்கெல்லாம் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம குருநாதர் சொல்லுவார், ஒரு காப்பியாவது சாப்பிட்டுட்டு போகலாமே, ஒரு டிஃபனாவது சாப்பிட்டுட்டு போகலாமே, அப்படி தான் தோணுமா சுவாமி தரிசனத்துக்கு. அங்கே போனால் க்யூவில் லேட்டாகிடுமோ என்னமோ. முதல்ல வயத்தூர் அப்படின்டுவோம், பேலே போட்டோபா மாகே விட்டோபாவான், முதல்ல வயறான், அப்படி தோணி போயிடுமா. பக்தி பாவம் குறைஞ்சிடும். ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனால் 3 ராத்திரி இருக்கணுங்கிறது சம்பிரதாயம். ஏன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தெரிஞ்சுன்றது உள் வாங்கின்னு அனுபவிக்கிறதுக்கு 1 நாள் ஆகும். அதுக்கப்புறம் பகவான் அந்த க்ஷேத்திரத்தில் விசேஷமாக நமக்கு ஒரு அனுபவம் தருவான், அதுக்கு 1 நாள் ஆகும். 3 நாள் குறைஞ்சபட்சம் இருக்கணும். முடியலையா 1 நாளாவது இருக்கணும், இல்லைன்னா க்ஷேத்திர யாத்திரை அர்த்தமே இல்லை. பண்டரியில் பார்க்கறதுக்கு அவ்வளவு விசேஷமான ஸ்தலங்கள்லாம் இருக்கு அங்கே, அது அனுபவித்து தான் தரிசனம் பண்ணணும். அப்படி நாமகே நகரி வைகுண்ட பண்டரின்னு எங்கு பார்த்தாலும் பகவன் நாமா நிரம்பின பூமி. பகவன் நாமாவினாலேயே கட்டப்பட்ட க்ஷேத்திரம் பண்டரிபுரம்ங்கிற நரஹரி சொன்னார். அப்போ அந்த இடத்துல இருக்கிற நாமதேவுக்கு பக்தி சொல்லித்தரணுமான்னு மீன்குட்டிக்கு நீஞ்ச கற்றுக் கொடுக்க வேண்டாங்கிறது போல இயல்பாகவே அந்த பக்தி உண்டு. ஹரிகதை நடந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு நாளுக்கும். இன்னைக்கும் ஒரு அபங்கம் சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுங்கிற வழக்கம் அங்கே உண்டு. ஏன்னா ராமாயணமோ பாகவதமோ பக்த சரித்திரமோ சொன்னால் ரொம்ப அதிக நாட்கள் அதிக மணி நேரங்கள் சொன்னால் தான் ஒரு சரித்திரத்தையே சொல்ல முடியும். இல்லைன்னா இங்கொன்னும் அங்கொன்னுமா சொல்கிறாப்பில் ஆகிடும். அவள் என்ன பண்ணுவான், எந்த மகானை பற்றி பேசணுமோ அவர் எழுதின ஒரு பாட்டை பாடிடுவான். அப்புறம் அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுவாள் வரிக்கு வரி. அந்த அர்த்தம் சொல்கிறதையும் அப்படியே ஒரு சரித்திரத்துலேருந்து துளியூண்டு ஒரு பிரசாதம் மாதிரி சொல்லிட்டு விட்டுடுவான். அவன் ஒரு சம்பிரதாயம் அது. அது மாதிரி ஹரிகீர்த்தன் நடக்கும்.
ராமாயணம் பாகவதமெல்லாம் அங்கங்கே நவாக சப்தாகங்கள்லாம் நடக்கும். அப்படி ஒரு கோஷ்டி வந்து தான் ஒரு சமயம் சந்திரபாகே திரி ஆய கில்யா கோஷ்டி. சந்திரபாகா தீரத்தில் அப்படி கோஷ்டி. ஏன்னா அங்கே தான் தங்க முடியும். இப்போல்லாம் தங்கிறதுக்கெல்லாம் இடமெல்லாம் இருக்குது. சார் எங்கே சார் தங்க போகிறோம்? வருஷ வருஷம் நாங்கள் யாத்திரை கூட்டின்னு போகிறோமே பண்டரிபுரத்துக்கு, இந்த இடத்துல தங்க போகிறோம். அப்படியா? கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரூம் இருக்குமா? ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏற முடியாது, செகண்ட் ஃப்ளோரில் முடியாது, லிஃப்ட் இருக்கோ? அப்படிலாம் கேட்போம். அவள் வந்து வெட்ட வழியில் தான் தங்குறா. சந்திரபாகே திரி ஆய கில்யா கோஷ்டி வால்மீகே சத கோட்டி கிரந்த கேலா. அங்கே வால்மீகி ராமாயணம் பிரவச்சனம் பண்ணுறவர் சொல்கிறார், 100 கோடி ஸ்லோகங்களில் முத முதல்ல வால்மீகி பகவான் உண்டாக்கினார். இப்போ நாம் சொல்கிறதுக்கு 24 ஸ்லோகத்தில் தான் ராமாயணம் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். சதகோடி பிரவிஸ்தரம்னு ஸ்லோகமே இருக்கு. இவர் அது கேட்டுன்னு உட்கார்ந்துருக்கார். 100 கோடி ஸ்லோகத்தில் ராமர் மேலே பாடியிருக்காரா? அப்போ வாழ்க்கையில் அவர் வேறு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதே. இப்படி ஒரு சங்கல்பம் எடுத்துட்டால் வாழ்க்கையில் வேறு லௌகீக காரியத்தில் மனசு பிரவர்த்திக்காமல் இருந்துவிடுமே. ஏன் இப்படி நம்ம பண்ணினா அண்ணன் தேனி மாஜா சித்த பகுஜாலே கிளேஷ, தேனி மாஜா சித்த பகுஜாலே கிளேஷ, விருதாம்யா ஆயுஷகமாவிலே. நான் தண்டமாக இருக்கேனே இத்தனை நாளும் பாண்டுரங்கா. 100 கோடி அபங்கமும் மேலே பாடணும்னு ஒரு சங்கல்பம் நான் எடுத்துட்டேன். இப்போ என் வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, வேண்டுமே வேண்டாம். நான் உன்னையே பாடிட்டு இருக்கேன், உன்னையே நினச்சிட்டு இருக்கேன், நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும். அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்துழலும் அடியனை அஞ்சல் என வர வேணும்னு அருணகிரிநாதர் அதே தான் சொல்றார். இவர் விருதாமா விருதாம்யா ஆயுஷகமாவிலே கிடுகிடு கோவிலுக்குள்ள போனார். பாண்டுரங்கா சந்திரபாகா கரையில் வால்மீகி ராமாயணம் சொல்றா, தெரியுமே. அது கேட்ட உடனே எனக்கு மனசு கவலையாக போயிடுது. ராமாயணம் கேட்டால் ஏண்டா கவலைப்படணும், கவலையெல்லாம் போயிடுண்டா. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் ராமாவதாரத்தில். அந்த கஷ்டத்தை கேட்டால் நீங்கள் படுற கஷ்டமெல்லாம் கஷ்டமாகவே தெரியாது. அதனால் அவ்வளோ கஷ்டத்தையும் நான் பட்டுவிட்டேன். ராமனுக்கு மேலே இனிமேல் பகவானுக்கு மேலே ஒருத்தர் இனிமேல் கஷ்டப்பட முடியுமான்னு. எதுக்கு ராமாயணம் மகாபாரதம்லாம் கேட்குறோம்? தெய்வ அம்சம், தெய்வ அம்சமாக அவதாரம் பண்ணின பாண்டவாளும் தெய்வமே ஆன ராமனுமே இத்தனை கஷ்டப்பட்டா, மனுஷ ஜென்மா எடுத்தா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டத்தில் தர்மத்தை விடாமல் இருந்து கஷ்டத்தை தாண்டணும்னு காட்டுறதுக்கு தானே. என்ன கவலை உனக்கு? இல்லை நான் தண்டமாக இருக்கேனே. 100 கோடி ஸ்லோகம் எழுதினாராமே. ஜாவு நீராவுள விட்டோசி வினவிலே வால்மீகானே கேலே ராமாயணே. உனக்கு என்னடா அதுக்கு, நீ என்ன பண்ண போற? அசேனமீ கரா துஜா பக்த தேவா சித்தி சகான்யா வாப்பண மாசா. நான் 100 கோடி அபங்கம் மேலே பாடணும். எப்படி பாட போற எனக்கு தெரியாது. எனக்கு அந்த எண்ணம் தோணி போயிடுத்து. அந்த எண்ணத்தை நீ தான் உண்டாக்கின, நடத்தி கொடு. சித்தி சகான்யா வாபண மாசா சத கோட்டி துஜே கரின அபங்கம் அணே பாண்டுரங்கு ஐக்கனம் யா. நூறு கோட்டினா விளையாடுறியா நீ? எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? அது வெறும் இந்த மனுஷ சரீரம் இருக்கணுமே, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் கேட்டுண்டா இங்கே வந்து பிறந்தேன், நீ தானே அனுப்பிச்ச. எத்தனை வருஷம் ஆயுஷ விருத்தி பண்ணணுமோ நீ பண்ணு. தயா வேளே ஹோத்தி ஆயுஷாசி விருத்தி ஆதாஞ்சி அவதி தோடி அசே நாமாமணே ஜரீன ஹோதா சம்பூர்ண ஜிவாடா உதரீன துஜே புடே சத கோட்டி துஜே கரின அபங்க.
ஒருத்தர் என்னை கேட்டார், நீங்கள் சொல்கிறது வந்து லாஜிக்கலாக கரெக்டாக வரமாட்டேங்கிறதே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, சரீர தேவைகளுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு 3-4 மணி நேரம் வேணும், 8 மணி நேரம் இல்லாட்டாலும் ஒரு 6 மணி நேரமாக தூங்கணும், 10 மணி நேரம் போயிடுத்து, பாக்கி ஒரு 14 மணி நேரம் லௌகீகமே இல்லாமல் நாமதேவர் இருந்தார்னா கூட ஒரு நாளைக்கு அவர் எத்தனை அபங்கம் எழுதியிருக்க முடியும்? அவர் 80 வயசு வரையில் இருந்தார்னு சொல்கிறாள், கணக்கு பண்ணால் 100 கோடி டேலி ஆகலையே, அது உனக்கும் எனக்கும் என்னையா கவலைன்னு. பாண்டுரங்கன் பாடு, நாமதேவர் பாடு. அவரை வந்து அத்தனை கோடி அபங்கம் எழுத வச்சார்னு சரித்திரம் சொல்கிறது. அது எந்த கணக்கில் பகவான் எடுத்துட்டார்னு நமக்கு தெரியுமோ? தெரியாது. ஒரு ஒரு அக்ஷரத்தையும் லட்சமாக எடுத்துட்டுருக்கலாம், நமக்கு தெரியாது. அக்ஷர லட்சம்னு சொல்லுவா வார்த்தை. ஒரு சமயம் ஔவையார் ஒரு ஊருக்கு வந்துட்டுருக்காளாம். அந்த ஊர் எல்லையில் நிறைய புலவர்கள்லாம் கவலையோடு உட்காண்டிருந்தா. ஔவையார் கேட்டால், எதுக்கு எல்லோரும் இப்படி மொத்தமாக இங்கே உட்காந்துருக்கேள், ஏதோ சங்கம் வைக்கிறாப்புலேன்னு. அவள் சொன்னான், நாளைக்குள்ள 4 கோடி பாட்டு எழுதி கொடுக்கணும்னு ராஜா சொல்லிவிட்டார், எங்கேயாவது நடக்குமோ? அப்படி இல்லைன்னா இந்த ஊருக்குள்ளே வரப்படாது, உங்களுக்கு தர்ற மானியமெல்லாம் நிறுத்திவிடுவேன்னு விட்டார். கிறுக்குத்தனமாக ஏதாவது சொல்கிறார். 4 கோடி, 1 கோடியும் எழுத முடியாது, 4 கோடி எங்கேருந்து எழுதுறது? அவ்வளவு தானே, நான் எழுதித்தானே, எப்படி எழுத போகிற, அது எழுதுனேன் வாங்கினேன். ஔவையாருக்கு பிள்ளையாரோட அனுகிரகம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். எழுதுறவே இல்லையே, நேராக சபைக்கு கிளம்புறேனே, வாங்குவோம், எல்லாம் மனசில் இருக்குது. 4 கோடி பாட்டுமா இருக்கேன். ஔவையாரை வந்திருக்காங்கன்னா ராஜா மரியாதை கொடுத்தான், 4 கோடி பாட்டோடு வந்திருக்கேன், எழுதிக்க ஆளை தயார் பண்ணுன்னா நடுங்கி போயிட்டான். உடனே எழுதுறவனை கூப்பிட்டான், ஒரு ஆள் எங்கேருந்து எழுதுறது, ஏகப்பட்ட பேர் தயாராகிட்டு ஓலையெல்லாம் வச்சுட்டு இருக்கான், எழுத்தானியெல்லாம் சொல்ல சொல்ல எழுதிக்கணும், இதை நான் எழுதி முடிச்சுட்டேன்னா வெளியில் அமைச்சுக்க அத்தனை புலவாளையும் உள்ளே கூப்பிட்டுக்கணும், கூப்பிட்டுக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணப்படாது, பண்ண மாட்டேன், எழுதிக்கோ. மதியாதார் முற்றம் மதித்து ஒருகார் சென்று மிதியாமை கோடி உறும், உண்ணீர் உண்ணீர் என்று உவட்டறியார் தம்மனையில் உண்ணாமை கோடி உறும், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்முடன் கூடுதல் கோடி உறும், கோட்டானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி வரும். 4 கோடி பாட்டு ஆயிடுத்துன்றான். என்னமா, உன்னை மதிக்காதவன் வீட்டு வாசலை மெதிக்காமல் இருக்கிறது 1 கோடியும், மதியாதா முற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை கோடி வரும். வாவான்னு கூப்பிட்டு பகவான் இருக்கார், அங்கே வராமல் எவன் வீட்டுக்கோ போய் ஏன் நிற்கிற நீ? நஜாவே கராசே அபக்தாஞ்சி நடத்துக்கார் அம்மராஜ். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையணுமா, அவனுக்கு பக்தி இருக்கணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நுழையாதேங்கிற, மழைக்கு கூட ஒதுங்காத. மதியாதார் முற்றம் மதித்து ஒருகார் சென்று மிதியாமை கோடி வரும், உண்ணீர் உண்ணீர் என்று உவட்டறியார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். ஒரு ஆத்துக்கு போயிட்டே, என்ன மூக்க தொலைக்கிறதே, என்ன பண்ணியிருக்காள், நான் கொஞ்சம் கொடுங்கண்ணே, கேட்கக்கூடாது. சாப்பிட்ற வேலைக்கு வந்துட்டா சில பேர் சும்மா கேட்பேன், ஆ வாங்க மாமா சாப்பிட்றேடா அப்படிம்பா, அப்படின்னா வராதிங்கன்னு அர்த்தம். கேட்குறதே ஏங்க, அவனுக்கு அறிவு இருக்கா, அந்த நேரத்தில் வந்துட்டியான்னு அது அந்த அர்த்தத்தில் துணிக்கும், அது சாப்பிட்றேடா அப்படிம்பா, இல்லை இல்லை வேண்டாம் சரி அப்படின்றான். கெஞ்சணுமா, விருந்து உபச்சாரனை எங்கே பண்ணுறாலும் அங்கே தான் சாப்பிட்ணும். உண்ணீர் உண்ணீர் என்று உவட்டறியார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும், 1 கோடி ரூபா சமம், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்முடன் கூடுதல் கோடி வரும். நம்மள கூட பிறந்தவா சகோதரர்கள் உறவுகாராளோட ஒரு பிணக்கு இருக்குன்னா, மனஸ்தாபம் இருக்குன்னா, அதை தீர்க்கறதுக்கு 1 கோடி ரூபா கூட செலவழி தப்பு இல்லை. ஆனால் உங்கள் பந்துக்கள்லாம் நீங்கள் கூட பிறந்தவாள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கணும், அது 1 கோடி ரூபாய்க்கு சமம். ஔவையார் சொல்கிறார், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்முடன் கூடுதல் கோடி வரும். ஆஃபீஸில் போனால் யார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஃப்ளாட்டில் இருந்தால் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ பக்கத்து வீட்டுக்காரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சமூகத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் சமரசம் பண்ணி தானே வாழ வேண்டியதாக இருக்குது, சத்சங்கத்தில் சமரசம் பண்ணிண்டா, என்ன கூட பிறந்தவாளோட சமரசம் பண்ணிண்டா, என்ன என்ன கெட்டு போயிடும், விட்டு குழுங்குறா. அப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லைம்மா, நீங்கள் சொன்னாலே நான் காட்டுக்கு போயிடுவேன்,
பரதனுக்கு ஆட்சின்னா எனக்கு கிடைச்சதை விடவே எனக்கு சந்தோஷம் இல்லையான்னு ராமர் இல்லையா. விட்டு கொடுக்கறது சகோதர மனப்பான்மைங்கிறது அதானே. கோடானு கோடி கொடுப்பிடும் தன்னுடைய நாக்கோடாமை, ஒரு வார்த்தை தவறாது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே நடக்கணுமா? அது எப்படி சார் முடியும்? முடியும். எப்படி? அதிகம் பேசாமலே இருந்துவிடும். ஆய தரப்பானே வளருவானே இல்லையா. சில பேர் இந்த வாஷர் கிட்ட போன குழா மாதிரி கொட்டின்றே இருப்பாள். அதாவது அப்படி பேசப்படாது. தேவையான அளவுக்கு பேசணும், தேவையான விஷயத்தை பேசணும், வாக்கு கொடுக்காமல் இருக்கணும். பொழைச்சி கிடந்தால் பார்க்கலாம்னு சொல்லுவாள் சில பேர். பகவத் சங்கல்பம்னு சொல்லுவாள் சில பேர். சுவாமி சங்கல்பம் இருந்தால் நான் வரேன் அப்படி சொல்லுவாள். ஏன்னா நம்ம சங்கல்பத்தில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, விகல்பம் தான் இருக்குது, அங்கே தான் சங்கல்பம் இருக்குது. அதனால் பகவத் சங்கல்பத்தினாலும் நடக்கிறதுங்கிறது என்ன மாதிரி தான், வாக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ கொடுத்துட்டா அந்த வாக்கு தவறக்கூடாது என்ன ஆனாலும். ஒருத்தர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அன்னைக்கு நிறைய பக்தாள் வந்திருந்தா அவரோட பேசிகிட்டே இருந்தார், இருட்டி போயிடுத்து. அவருடைய அத்தை பேரன் ஹிருதயன் கூட இருந்தான். இன்னைக்கு வாத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாலே இன்றைக்கி போக முடியாமல் போயிடுத்து, இருட்டி போயிடுத்துன்னு. அச்சுச்சோ, ஆமாம் பரவாயில்ல, அதனால் என்ன நாளைக்கு போய்க்கலாம், அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் வரேன்னு சொல்லிட்டேன், அவள் அநேகமாக படுத்துட்டுருப்பா, பரவாயில்ல தூங்குறவளை எழுப்ப போகிறளா? எழுப்ப மாட்டேன். என்ன பண்ண போகிற நீ? தேமேன்னு கூட வா. அங்கே போனார். அந்த வீட்டு கேட்டில் காலை வச்சுட்டு அந்த பூமியில் வச்சுட்டு சொன்னபடி வந்துட்டேன், நாளைக்கு வந்து அவரை பார்க்குறேன்னு திரும்பி போயிட்டாரான். அவ்வளவு சத்திய நிஷ்டம். விவேகானந்தரும் அப்படி தான் இருந்தாரான் பரமஹம்சர்கிட்ட. 3 மணிக்கு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லுவாராம் சாயந்தரம். அவர் கல்கட்டாலேருந்து போட்டில் வர்றத சமயத்தில் சீக்கிரம் வந்துட்டார்னா அந்த 1:30 அங்கே படகு துறையில் நின்றுட்டு இருப்பாராம். 3 மணி ஆகலை இன்னும் நான் குருதேவரை பார்க்குறதுக்கும் பாரம். எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்தில் சத்திய நிஷ்டையோடு இருந்திருக்கான் மகான்கள். ஏன்னா பகவான் சத்திய ரூபமாக இருக்கான். சத்யஸ்வரூபமைன பிரத்யக்ஷமே காணி கல்யாண குண பிரத்யக்ஷமே காணி கல்யாண குண ஜானகி ரமண கல்யாண சத்யஸ்வரூபமாக பகவான் இருக்கார். சத்திய நிஷ்டையோடு இருக்கிறது, இருக்க முயற்சி பண்ணுறவனுக்கே சுவாமி அனுகிரகம் உண்டு. கலியில் அதெல்லாம் சாதனை. சத்தியமே ஸ்ரீஹரி ரூபமுன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு பஜனையில் சொல்லுவார். சத்தியஸ்வரூபமாக இருந்தால் சுவாமி வந்து அவளுக்கு தரிசனம் கொடுத்து கூட இருந்து காப்பாற்றுவார். தவறி ஏதாவது வார்த்தை மாறி வந்துருத்தினா கூட அதை பகவான் சத்தியமாக்கிட்டு வரான். அந்த அளவுக்கு அவளுக்கு சத்திய நிஷ்டை இருக்கணும். அப்போ அந்த வார்த்தையை மெய்ப்பிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்ட உடனேயே இனிமேல் அபங்கம் பாடுவது இதுதான் தன் வாழ்க்கைன்னு தீர்மானம் பண்ணி கொண்டார். விட்டல் கேட்டார், நாமதேவா அவ்வளவு நாள் இருப்பேன்னு உனக்கு தெரியுமான்னார். அது உங்க கையில் என்ன இருக்கு, என் கையில் என்ன இருக்கு? ஒருத்தர் சமீபத்தில் பேசிட்டு இருக்கிறத ஒருத்தர் காலமாயிட்டா விசாரிக்க போன போது சொன்னா, பிறப்பும் இறப்பும் அவன் கையில்னு சொன்னான். நான் என்ன, இருப்பும் நடப்பும் அவன் கையில் தான். எது நம்ம கையில் இருக்குது? நம்ம கையில் சிப்ளா கட்டா ஜாலராக தான் இருக்குது. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. இருக்கிற வாழறது அவனால், நடக்கிற ஒரு ஒரு காரியம் அவனால், பிறந்தது அவனால், போக போகிறது அவனால். அந்த பாவனை ஸ்திரப்பட்டுனா வாழ்க்கை ஆனந்தம் தானே, வேறு என்ன இருக்குது? துக்கம் இல்லையே. அதான் சரீரம்னு எடுத்துட்டா வியாதி வந்து முடியாமல் போய்டுறது, ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு நாள் முடியாமல் இருக்கும். சில பேர் ரொம்ப சின்ன வயசுலேயே போயிடுறா, சில பேர் ரொம்ப வயசாகி இருக்கா. அட வியாதி வைக்கலாம் இல்லை, ஏதோ மனசில் ஒரு கவலை, இது மாதிரிலாம் ஏதாவது வந்துருத்தினா கூட பகவத் சிந்தனை தடப்படும் இல்லையா. நீ உடம்பு முடியல, கோவிலுக்கு போகலை,
ரொம்ப மனசு டென்ஷனாக இருக்குது கோவிலுக்கு போகல, போனால் டென்ஷன் போயிடும், துக்கமாக இருக்குது கோவிலுக்கு போகல, போனால் துக்கம் போயிடும். கபீர்தாசர் சொல்கிறார், சுகமாக வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கும் பொழுது பகவானை நினைக்க மாட்டேங்கிறான், கஷ்டம் வந்தால் பகவானை நினைக்கிறான், அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியல, சுகமாக இருக்கும்போதே நீ பகவானை நினச்சிட்டா துக்கமே வராதேங்கிறார் இவர் இல்லையா. துக்கத்தில் பகவானை ஸ்மரணம் பண்ணுறதுங்கிறது கஷ்டத்துக்கு ஏன் ஓடுறேன், எப்போவுமே அவனை நினச்சுட்டே இருந்துட்டேன். அப்போ இந்த தேகத்துக்கு என்ன ஆனாலும் இந்த சத்தியத்தை காப்பாற்றுவியானா, உன் மேலே ஒப்படைச்சுட்டேன் பாரத்தை, உன் சரணத்தை நான் விட மாட்டேங்கிறார். சரண ந சோடி சர்வதா, சரண ந சோடி சர்வதா, ஆனே துஜே பண்டரிநாத், ஆனே துஜே பண்டரிநாத், ஆனே துஜே பண்டரிநாத, ஆனே துஜே பண்டரிநாத், அகண்டித பிரேம, நாமமணே கேசவராஜா, நாமமணே கேசவராஜா, கேலானே மதலவி மாதா, கேலானே மதலவி மாதா, பதனி என்னுடைய வாக்குல உன்னுடைய மங்களமான நாமா இருக்கணும், என் மனசுல ஹிருதயி அகண்டித பிரேம, எப்பவும் உன் மேல அன்பு, உன்னுடைய சுரூபமான ஜீவராசிகள் மேல அன்பு, உன்னுடைய மறுவடிவமான பிரபஞ்சத்துல அன்பு, எங்கு பார்த்தாலும் பிரேம பிரேம பிரேம, அகண்டமா உன்னுடைய நாமா. இது எனக்கு கொடுத்துடு, என்னுடைய இந்த நேமத்தை நீ நடத்தி வை பாண்டுரங்கா. இந்த சரீரத்துக்கு என்ன வேணாகட்டும், தேக ஜாவோ அத்தவாராகோ பாண்டுரங்கி திருடபாவோ, சரண ந சோடி சர்வதா, சரணத்தை விட மாட்டேன். ராமகிருஷ்ண பரமசர் சொல்வார், நன்னா நட்டு வச்சிருக்கிற ஒரு கம்பம், ஒரு கழி நன்னா ஊனி இருக்கான்னா
ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான், அதை அப்படி பிடிச்சி ஆட்டி பார்ப்பானா, நல்லா ஊனின் இருக்கு அப்படின்னு கையில் பிடிச்சின்னு கிரு 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 கிருன்னு சுற்றுவான், விழமாட்டான், கம்பத்தை விட்டுட்டு தனியாக சுற்றினா தலை சுற்றி கீழே விழுந்துருவான். பகவான் சரணத்தை பிடிச்சிக்கோ, வாழ்க்கையில் நீ என்ன வேணால் சுற்று, ஒன்றும் ஆகாது உனக்குங்க. என்ன அழகான உப்பமான, நம்மளே சின்ன வயசில் சுற்றிருப்போம், நிறைய பேர் சுற்றுறதை பார்த்துருப்போம். பரமஹம்சர் அதுலேருந்து உபமானம் கொடுக்குறார். ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி, கெட்டியாக பிடிச்சிக்கோ குரு சரணத்தை, பகவத் சரணத்தை, வாழ்க்கையில் உனக்கு கட்டமே வராது. பாண்டூரங்கி திருட பாவம், அப்படி பிரார்த்தனை பண்ணிண்டு அதுக்கப்புறம் என்ன பாடிண்டே இருப்பார். ஆரம்பத்தில் அப்பா அம்மா சந்தோஷப்பட்டா, குழந்தை பக்திமயமாக இருக்கான்னா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாள், நியாயந்தானே, குழந்தை பக்தி பண்ணுறான் சந்தோஷம், பக்தியே பண்ணுறான் சந்தோஷம் இருக்குமோ. குழந்தை கோவிலுக்கு போகிறான், என் பிள்ளை கோவிலுக்கு போயிட்டு வரான் தெரியுமோ இல்லையோ, கோவில்லையே குடியிருக்கான், எப்படி இருக்கும். எத்தனை நாமதேவரோட தகப்பனார் தாயாருக்கே அது ஏற்றுக்க முடியல, சாமான்யமாக உள்ள அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும். எல்லாம் தானே வேணும் வாழ்க்கையில், அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சிஷ்யர் நிரஞ்சனானந்தர்னு ஒருத்தர் இருந்தார், பூர்வீக நாமா வந்து நிரஞ்சன்னு பேர். அவருக்கு வேலை கிடச்சி வேலைக்கு போயிட்டார். அந்த விஷயம் குருதேவருக்கு சொன்னான், அம்மா வேலைக்காக போயிட்டான், அவன் பணம் சம்பாதிக்க வேலைக்கு போயிட்டானா, இதை விட நிரஞ்சன் செத்து போனாலும் சொன்னா நான் சந்தோஷப்பட்டுருவேனே அப்படின்னார். உடனே அந்த பக்தர் சொன்னார், இல்லை அவள் அம்மாக்காக, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா, அம்மாவுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக வேலைக்கு போயிருக்கா, அப்படி சொல்லு அப்போ பாபம் இல்லை அப்படின்னார். அங்கே ஒருத்தர் உட்காண்டிருந்தார், இதென்ன வேலைக்கு போகிறது இவ்வளோ பெரிய தப்பா, பணம் சம்பாதிக்காமல் எப்படி வாழ முடியும், அவர் சுவாமிகள் ரைட்டு மற்றவன் நிலைமையெல்லாம் என்ன இப்படி சொல்லிட்டாரே. மெதுவாக கேட்டார், குருமஹராஜ் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அவ்வளவு தப்பா, எங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு தப்பு இல்லை, இது எங்களுக்குள்ளே உள்ள விஷயம், நீங்கள் தலையிடாதீங்கன்னுட்டேன். இந்த பிரபஞ்சத்தை தியாகம் பண்ணி பகவானுக்காகவே வாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவளுக்கு அது தப்பு, அவளுக்கு காமினி காஞ்சனம் தப்பு. ஏன் தப்புன்னா, அப்படி வாழ வேண்டிய நிலையில் இருக்கிற சம்சாரிகளை காப்பாற்றுறவா கரையில் தான் நின்றுட்டு இருக்கணும், அவளும் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போனால் யார் யார் தூக்கி விடுவா. லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு ஆசாபாசங்களில் அல்லோல கல்லோலப்பட்டுருக்கிற நாம பகவானே காப்பாற்று, குருநாதா காப்பாற்று, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமானா, கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, அவர் கரையில் இருக்கணும், இந்த தண்ணியில் மாட்டின்னு இருக்கக்கூடாது. அப்போ நம்மளை காப்பாற்றக்கூடிய மகான்கள் தபஸ் பண்ணுறான், தியாகம் பண்ணுறான், லௌகீகத்திலேருந்து ஒதுங்கி பகவானுக்காக வாழறான். சத்குருநாதரோட தியான ஸ்லோகம், ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்தே இந்த உலக சுகம் துச்சமென உதறி தள்ளி ஆதிபரம் பொருளினுக்கே இச்சை வைத்து, அதான் மகான்களோட நிலை. அனவர்த்தமும் ஒரு க்ஷணம் விடாமல் பகவத் சிந்தனையில் இருப்பா, அப்படி இருக்கிறவாளால் தானே நம்மளை காப்பாற்ற முடியும் இல்லையா. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா அவரே லொக்குன்னு இருமிட்டு மாத்திரை வாயில போட்டு இருந்தா அவட்ட உடம்பு காட்ட தோணுமோ நமக்கு இல்லையா, ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா டாக்டர். அப்படி மகான்கள் இந்த பவ வியாதி வராமல் இருந்துண்டு நமக்கு பவரோகத்துக்கு ஔஷதத்தை கொடுக்குறா. அப்பா கூப்பிட்டார், டேய் பஜனை பண்ணுறேன் சந்தோஷம், பாண்டுறங்கிட்ட அத்தனை பக்தியோடு இருக்கேன் சந்தோஷம், நீ பாடினா விட்டால் ஆடுறாருன்னு சொல்கிறேன் சந்தோஷம், எனக்கு வயசாகிட்டுருக்கடா, நீ பெரிய பையன் ஆகிட்டு வரேன், அந்த காலத்தில் 12-13 வயசுனா ரொம்ப வளர்ந்த பையன், கல்யாண வயசுன்னு அர்த்தம், உனக்கு கல்யாணம் பண்ணணும், குடும்ப பொறுப்பு இல்லாத பையனுக்கு யாரா பொண்ணு கொடுப்பா, ஒரு மாட்டு பொண்ணு வந்தால் தானே உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்கும், நிறைய துணி கொடுக்குறா தைக்கிறதுக்கு, எனக்கு முடியலடா, வயசாகிடுத்து பாரு, ஊசியில் நூல் கோக்க கூட முடியல, அப்படி ஆகிடுத்து, நீ இதெல்லாம் தைச்சுக்கிறதா கற்றுக்க வேணாமா, எப்படி அளவு எடுக்கிறது, எப்படி கத்திரிக்கிறது தைக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமாடா, பொறுப்பு இல்லாமல் இருக்கப்படாதடா நாமதேவா, பக்தியை நான் பாராட்டுறேன், அதது இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கணும். அப்பா நான் ராத்திரியும் பகலும் பஜனை பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, இல்லைப்பா நம்ம சிம்பி குலம் தையல் குலம் தான், அந்த தொழில் தான் நான் பண்ணுறேன்,
என்னடா பண்ணுற நீ ஒன்றும் துணி தச்ச மாதிரி தெரியலையே, நீங்கள் என்ன பண்ணுவேள், அந்த அளவு எடுத்துட்டதில் அந்த துணியில் அந்த அளவுக்கு போக பாக்கி உள்ள இடத்த வெட்டி எடுத்துட்டும் பாக்கி உள்ளதை எப்படி தைக்கணுமோ அப்படி தைப்பேன்னார். அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்திலேருந்து என்னை வெட்டி எடுத்து பாண்டங்களோட தைச்சு நட்டேன் பாண்டன். இந்த தையல் தான் நான் பண்ணுறது. சிம்பியாச்சே குழி ஜன்மமாசாலா பரிகேத்து குந்தலா சதா சிவி ராத்திரி மாஜி சிவி திவச மாஜி சிவி ஆணுரக ஜீவி நாகி மாசா. பகவானுக்கு ஏத்தாப்புல கச்சிதமாக என்ன அளவு எடுத்துட்டேன், வேண்டாத விஷயங்களை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு என்னை விட்டலோட தச்சு நுட்டேன்னுட்டேன். இனிமேல் பிரிக்கவே முடியாதுப்பா, இந்த தையல் பிரிக்க முடியாத தையல். குணையை கூப்பிட்டு வருத்தப்பட்ட, என்னடி இப்படி பேசுகிறான், காத்தால் காக்கடை ஆர்த்திக்கு போயிடுறான், சரி சந்தோஷம். ராத்திரி சயன ஆர்த்தி முடிஞ்சு அந்த பண்டாக்கள்லாம் படுவேஜியெல்லாம், நாம்தேவ் தயவு செய்து வீட்டுக்கு போங்கோ, கோவிலை செத்த நேரம் மூட்டுட்டு நாங்கள் தரப்போங்கிறான். வாசலில் படுத்துண்டு கதவை திறந்தவொடனே திருப்பி உள்ளே போயிடுறாண்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கேட்டால் விட்டல்ட்ட நான் நேமம் சத்தியம் போட்டிருக்கேன், ராத்திரியும் பகலும் அபங்கம் பாடின்னு இருக்கேன்னு சொல்கிறான். பிரேம பக்தியில் கதறி அழறான், உருகிறான், ஆடுறான். எல்லாரும் அவனோட பக்தியை பஜனை பற்றி பெருமையாக சொல்கிறான். சில பேர் பரிகாசமும் பண்ணுறான், எத்தனை நாளைக்கு இப்படி பஜனை பண்ணிட்டு இருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க போகிறள், அவன் எப்படி உங்களை காப்பாற்ற போகிறான், பஜனை சோறு போடுமா. ஒருத்தர் எங்களை கேட்கவே கேட்டார், பஜனை பண்ணி சௌக்கியமாக இருக்கணும் எந்த இலையில் எழுதியிருக்கு, உந்த இலையில் எழுதியிருக்கணுமே அப்படின்னு இவரை பார்த்து கேட்டார். எங்கள் தலையில் எழுதியிருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சு போயிடுது. சாதாரண விஷயம் இல்லை அது. எவருக்கும் கிடைக்கத்தரமோ ஹரிபஜனம் எளிதில் கிடைக்கும் வரமோங்கிற ரகசியர், என்று மோங்க என் கரத்து இயற்கையான சித்திங்கிற ரகசியர். இயற்கையான சித்தி என்ன, அப்படி தாளம் போடுறது தான். வாக்கில் நாம் அப்படி கரத்தாளம் போட்டு லஜ்ஜைய விட்டு கஜ்ஜைய கட்டி கொண்டுன்னு பஜனைக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்துடுத்துன்னா அவளை பகவான் காப்பாற்றியே தீருவான். அந்த சங்கல்பம் பகவானுக்கு இருக்கு, அஜ்ஞானத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு அது எப்படி புரியும், புரியாது தானே. இப்படி இருக்கான் அடின்னு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம், பொண்டாட்டி வந்துட்டு நம்ம நம்மன்னு பிடிங்கினா எல்லாம் தானே சரியாக போயிடும்னா. அது சரி, நாமதேவ பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே, இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா இல்லையா. மாப்பிள்ள என்ன பண்ணுறார், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார், என்ன சேலரி 65-70,000, அவ்வளவு தானா, 100,000 கீழே இருந்தால் அது சம்பளமே இல்லையே. எங்கள் பொண்ணு இவ்வளவு படிச்சிருக்கா, அதுக்கு மேலே படிச்சிருக்கணும், அவள் இவ்வளவு சம்பாதிக்கிறா, அதுக்கு மேலே சம்பாதிக்கணும், வீட்டில் எத்தனை பேர் மெம்பர்ஸு, இவ்வளவு இன்டர்வியூ, பிக்கல் பிடுங்க இல்லாமல் இருக்குமான்னு கேட்குறா. அப்படின்னா என்ன அர்த்தம், அம்மா அப்பா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், அதான் பிக்கல் பிடுங்க. கல்யாணம் ஆன உடனே நாங்கள் இருக்கிற ஊருக்கே மாப்பிள்ளை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடணும். எப்படியெல்லாம் கேட்குறா, இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம, பணத்தோட பணம் சேரணும்னு நினைக்கிறா, இனத்தோட இனம் சேரணும்னு நினைக்கிறா, குணத்தோட குணம் சேரணும்னு நினைக்கல இல்லையா. பணத்தோட விளைவு என்ன, அர்த்தம் அனர்த்தம் பாவையே நித்தியம்னு ஆச்சாரியாள். அர்த்தத்தோட வேலை என்ன, அனர்த்தம், அது எங்கே உள்ள பூந்துதோ அங்கே கெடுத்துட்டு தான் மறுகாரியம் பார்க்கணும், அது அளவாக தான் இருக்கணும், அது அளவு தாண்டக்கூடாது. பணத்தில் வெறி வர 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 வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும். எத்தனை கோடீஸ்வரால் பணக்காரால் பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம், தார்மீக சிந்தனை இருக்கிறவா விஷயம் வேறு, அப்படி இல்லாதவா விஷயத்தில் அந்த பணத்தினால் அவள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அடிதடி கொலை வரையில் போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை அவர் புள்ள துப்பாக்கியை வச்சு மிரட்டினான், சொத்து எழுதி வைக்கிறியா உன்னை கொல்லட்டுமாங்கிறான் புள்ள அப்பாவை பார்த்து. அப்படிலாம் உண்டு, பணத்தோட வேலை அது, பணம் பதவி
இதெல்லாம் வந்துடுத்துனா என்ன வேணாலும் பண்ணிடும். குணம் இருந்துடுத்துனா பணம் இருந்தாலும் தோஷம் இல்லை. பணம் இல்லாட்டாலும் குணத்தினால பக்தியினால பணம் வரும், சத்தியம். நமே பக்த பிரணஷ்யத்தின்னு பகவான் சொல்லியிருக்கான்னா அவனையும் அவனோட வேதத்தையும் அவனுடைய நாமாவையும் நம்புறவாள் எப்படி கைவிடுவான், எப்படி கைவிடுவான்? அந்த எண்ணம் வரலாமோ நமக்கு? சாமானிய மனுஷாலையும் ஒருத்தர் ரொம்ப ட்ரஸ்ட் ஒருத்தின்னு சொல்கிறோம், நம்பிக்கைக்கு உரியவர்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவர் பார்த்துப்பார்னு நம்புகிறோம். பகவான் வந்து சத்திய சங்கல்பம் பண்ணியிருக்கான், என்னை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுறேன், உன் குடும்பத்தை உன் குலத்தையே காப்பாற்றுறேங்கிறான். அந்த வார்த்தையில் நம்பிக்கை வர மாட்டேங்கிறது மனுஷாளுக்கு. பல இடங்களில் பொண்ணு தேடினா நாமதேவுக்கா, அப்புறமா சொல்கிறோம். எப்போ பார்த்தாலும் பஜனை பண்ணிகிட்டே இருக்கார், நாலு பூரா பாடுறாருன்னு வேணால் கோவில்லேருந்து பிரசாதம் வேணால் கிடைக்கலாம். அப்புறம் பாண்டவங்களுக்கு முத நாள் போட்ட மாலையை கழுத்தில் போடுவா, அந்த கருப்பு போட்டு புக்காகவே நெத்தியில் இடுவா. குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதே, ஒத்தரும் தயாராக இல்லை. பல இடங்களில் அலைஞ்சு தேடிட்டான், கிடைக்கல, ரொம்ப கவலை வந்து கொடுத்த வாழ்க்கை. இவன் கொஞ்சம் தொழிலில் ஈடுபாடோடு இருந்தான்னா நாம்தே முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பொண்ணு கேட்கலாமே, ஒத்தரும் தயாராக இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், பக்தி பண்ணுறான்ங்கிறதே ஒரு கவலைப்படுற விஷயமாவா போகும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டார். தாமசேட்டை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்தார் கடைக்கு, வாங்கோ என்ன துணி தைக்கணும் உங்களுக்குன்னார். நல்ல துணி தைக்கிறதுக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன், அதை விட முக்கியமான விஷயம் என்ன, நாம்தேவுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமோ? பண்ணணும், அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்க மாட்டேங்களே, பிள்ளைய பத்தவா அப்படி இருக்கலாமோ? நாங்கள் எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா, பல இடங்களில் கேட்டுட்டோம், ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்கிறா. ஏ என்ன குறைச்சல், ஜம்முன்னு இருக்கான், ஆள் ராஜா மாதிரி இருக்கான், என்னம்மா பாடுறான், மனசு உருகிறதே அப்படியே, ராவும் பகலும் விட்டல் சந்நிதியிலையும் இருக்கானே, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உமக்கு தெரியறதே, உமக்கு பொண்ணு இருக்கோ? இல்லை, அதனால இப்படி பேசுறீர், இருந்தால் அப்படி பேச மாட்டீர். பாகவத ஆளுக்கு யார் பொண்ணு கொடுக்குறா? இன்னைக்கும் அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். உத்தியோகத்துக்கு போகிறவாளுக்கு, வியாபாரம் பண்ணுறவாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறார், வைதீகத்தில் இருக்காருன்னா துணிஞ்சு பொண்ணு கொடுக்குறவா எத்தனை பேர்? இதுக்கு அது ஒன்றும் சலை இல்லை, இதை விட ஒஸ்தி அது தெரியாது இல்லையா, அதோட மகிமை தெரியாது. ரொம்ப தேடிட்டோம், கிடைக்கல. அப்படியா, நாம வேணா முயற்சி பண்ணட்டுமா? பண்ணுங்க, அதனால என்ன, நல்ல பொண்ணாக கிடைச்சா தேவலை. இவர் ஒரு நாள் கோவிலில் பஜனை பண்ணிட்டு இருக்கிறத பகவான் சன்னிதானத்துக்கு எல்லாரும் தான் வருவா போவா, இவர் யார் வரா யார் போறா யார் நம்ம பாட்டை கேட்குறான்லாம் பார்க்க மாட்டார். இந்த பாட்டு யாருக்கு, பாண்டுறங்கனுக்கு, யார் கேட்குறாலும் கேட்டுட்டு போட்டும், எனக்கு அதை பற்றி விசாரம் இல்லை. அப்படி பஜனை பண்ணுவார். ஒரு நல்ல பணக்கார பொண்ணு ஊத்தி வந்தா, தன்னுடைய சொந்தக்கார தோழிகளோடு வந்தா, அவளுக்கு ராஜாயின்னு பேர், அதான் ராஜராஜேஸ்வரிங்கிறது தான் ராஜாயின்னு பேர், ராஜ ஆயி ராஜாயி. சுவாமி தரிசனத்துக்கு வந்தவள் நாமதேவருடைய குரலை கேட்டா, அவளோட நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு அவரை பார்க்குறா, தன்னை யார் பார்க்குறான்னே தெரியாது. அப்படி பாவபக்தியில் தெளிச்சு நின்று பஜனை பண்ணுறார். ஒரு ஏக்தார் வச்சுன்னு சிப்பலாம் வச்சுன்னு சுற்றி 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 சோண்டு சோண்டு ஆடிண்டு விட்டலை 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 விட்டலைன்னு பாடிட்டு இருக்கார். எல்லாரும் சொல்கிறா இவர் பாடினா விட்டலே வந்து ஆடுவார்னு சொல்கிறா. இயற்கையான அழகுங்கிறத தாண்டின ஒரு தேஜஸ் இருக்கு அவர்கிட்ட. நாம ஜபம் பண்ணுறவா, சந்தியாவந்தநாத அனுஷ்டானங்கள் பண்ணுறவா, சத்திய தர்மத்தோடு இருக்கிறவா, இவ முகத்தில் சாதாரண அழகை தாண்டி ஒரு தேஜஸ் இருக்கும், அது தெரியறது. அப்படியே அவரை பார்த்துட்டுருக்கான். கூட வந்தவன், சாமியை பார்க்க வந்தியா அவரை பார்க்க வந்தியா அப்படின்னா, இல்லை சாமி தான் பார்க்க வந்தேன்,
உடனா பஜனை பண்ணுறாரு. பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவா, நல்ல வசதியான குடும்பத்து பொண்ணு. என் மனசு என்னமோ இவற்றை ஈடுபட்டுடுத்து பாண்டுரங்கா, இந்த மாதிரி ஒரு பரம பாகவதற்கு வாக்கப்பட்டால் எனக்கு பாக்கியம். ஆனால் இதை யார்ட்டையும் நான் சொல்ல முடியாது. என் மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணமெல்லாம் தெரிஞ்ச பகவானான உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தொலைச்சு விடுவார், என்ன அப்படி அந்தஸ்து பார்க்குறவர். இவரோட உடைகளை பார்த்தாலே இவர் அவ்வளோ வசதி இல்லாதவர்னு தெரியறது. விசாரிச்சா சிம்பி குலம், தையக்கார குலம், ரொம்ப ஏழ்மையானவான்னு சொல்கிறான். நரசி கிராமத்துலேருந்து இங்கே வந்து தங்கிட்டான்னு சொல்கிறான். துணி தச்சு பழைக்கிற ஒரு குடும்பம். அடடா, அப்பாட்ட அதை சொல்ல முடியாது. பாண்டுரங்கா நீ சேர்த்து வை. ஒரு பொண்ணு ஒருத்தரை பார்த்து இவர் ரொம்ப நல்லவர் போல் இருக்கேன்னு நினச்சிட்டோம், அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தரை பண்ணிக்க முடியுமா? அதனால் பாண்டுரங்கா நீ ஏன் சேர்த்து வைன்னு எல்லாம் மனசோட மனசு. அடுத்த நாள் கடைக்கு முதல் நாள் வந்த மனுஷனே வந்தார். ஒரு நல்ல வரன் ஒன்று இருக்கு, பேசி முடிச்சுடலாமா அப்படின்னார். அப்படியா? யார்? எந்த ஊர்? இந்த பக்கத்து ஊர் தான். ஆ ஆ, அவ யார் என்ன? அவ வீட்டை சொன்னார். ஓய், வம்பில் வந்து மாட்டி விடுறீரே, பெரிய பணக்கார வீடுன்னு அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நானே துணி தச்சு கொடுத்துருக்கேன் அவாத்துக்கலாம். ஒரு நாள் கிழமை வந்ததுன்னா அவன் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன? நான் போனால் கூட வாசப்படியிலே நின்றுட்டு இருப்பேன், உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும். ரொம்ப பணக்காரா, அதனால் என்ன? அதனால் என்னவா? அவாத்து வேலைக்காரன் கூட என்னோட வசதியானவனாக இருப்பான், ஒத்துக்க மாட்டான். நீரா ஏன் கற்பனை பண்ணுறீர்? ஒத்துண்டா? எப்படி ஒத்துப்பா? நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன இல்லை? நாமம் இருக்கு. ஓய் நாமம், அது எப்பேற்பட்ட தனம் தெரியுமா? சாதாரணமாக கிடச்சுடாது, வாக்கில் நாமா வந்துவிடாது. நீர் பேசுகிறதெல்லாம் பக்தி பாவத்தில் பேசுகிறீர்கள். பாகவத தர்மம் லௌகீக தர்மங்கிறது வேற. லௌகீக தர்மம்னா என்ன? ஒன்றும் இல்லை, தர்மத்துக்கு முன்னாடி ஒரு ஆ போடணும், அவ்வளவு தான், அதான் லௌகீக தர்மம். ஒத்து வராது. நான் பேசுகிறேன், பேசும் பத்திரமா திரும்பி வரும்னர். அங்க போனார் ராமகிருஷ்ண ஹரி. என் பேர் விட்டு சேட்டுன்னு பேரு சொல்லுங்க. நல்ல பிரமாதமான உடையோட இருக்கார். உட்காருங்க, இதற்கு உட்காரு. அவருக்கு ஒரு ஆசனம் போட்டு உட்கார சொன்னார். என்ன விஷயமா வந்தேன்? கல்யாண வயசுல பொண்ணு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா இருக்கா? வரன் பார்த்துட்டுருக்கேளா? பார்க்குறேன். எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்றாப்பில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது. எங்களோட வசதி குறைஞ்ச வாளுக்கு நான் கொடுக்க முடியாது. செல்லமாக வளர்ந்த பொண்ணு அங்கே போய் கஷ்டப்படப்படாது, வசதியான வீட்டில் தான் கொடுக்க முடியும். ஒன்றும் அந்தஸ்து சரியாக ஒத்து வரல, அந்தஸ்து ஒத்து வந்தால் புள்ள சரியாக இல்லை, இது மாதிரி ஏதோ தள்ளி போயிட்டே இருக்குது. நல்ல அழகான பையன், நல்ல குணவான், நல்ல குடும்பம், அந்த மாதிரி இடத்துலேருந்து ஒரு பிள்ளை நான் சொல்கிறேன், உங்கள் பண்ண கொடுப்பேளா? நீங்கள் குணத்தை சொன்னேள், நன்னா இருப்பான்னு சொன்னேள், நல்ல குடும்பம்னு சொன்னேள், அந்தஸ்தை பற்றி ஒன்றுமே பேசலையே. அந்தஸ்தும் இருக்கு. அப்படியா? யார்? அப்படி எனக்கு தெரியாமல் இருக்க முடியுமான்னு. நம்ம தாமு சேட்டோட பிள்ளை நாமதேவா அப்படின்னு. நாமதேவ் தான். நாமதேவுக்கு போய் யாராவது பொண்ணு கொடுப்பாளா? என்னையாது நீ ஏதோ நம்ம அந்தஸ்துக்கு ஏற்றாப்புல இருக்கீர், அதனால உங்ககிட்ட நான் அப்படி சாதாரணமாக பேசுகிறேன். வேற யாராவது இருந்தால் நான் வேற மாதிரி பேசிடுவேன். நாமதேவெல்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்கான். அவ குடும்ப தொழிலையும் அவன் பண்ணலை, எனக்கு அவனை பற்றி தெரியும். நல்ல பையன், நல்ல பையனுங்கிறத மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? சம்பாதிக்க வேண்டாமா? அப்படியே சம்பாதிச்சாலும் அவள் அந்தஸ்துக்கும் எங்கள் அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் விட்டாது. தாமு சேட்டை ஒத்துக்க மாட்டார்றதுக்கு. இல்லை நான் அவரை பேசி ஒத்துக்க வைக்கிறதுல நான் எப்படி ஒத்துப்பேன்? அவர்கிட்ட அந்தஸ்து இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாமல்?
அடுத்தடுத்த ஊர்ல இருந்து எப்படி தெரியாமல் இருக்கும். எங்க வீட்லயே வந்து துணி தைச்சு கொடுத்துருக்காரு அவர், தெரியுமா இல்லையோ? ஒரு தையக்காரர் கூடமா அவளுக்கு என்ன வசதி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? உமக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பரம்பரை பணக்காரா சில பேர் இருப்பா, அவ காட்டிக்கவே மாட்டா வெளியில. சில பேர் திடீர் பணக்காராளா இருப்பா. ஒரு ஜா நகரத்துக்கு ஜரிகை போட்டுண்டு, நான் உண்மை சொல்லலை ஓய், நேரு பெரிய பணக்காரதான் இல்லைங்களே, காட்டிப்பா ரொம்ப. என்ன சொல்ல வரீர்? நல்ல பணக்காரர், வசதினா வசதி, இனிமே அப்பேற்பட்ட வசதி பார்க்க முடியாது. நம்புற மாதிரியே இல்லையே, நம்ம வீடெல்லாம் பார்த்துருக்கேனே, அதெல்லாம் உள்ள பதுக்கி வச்சிருக்கான், பெரும் செல்வம் இருக்க மாட்டேன். அப்படியா? நிஜமா? அவ்வளவு அந்தஸ்தும் இருக்கு, குணமும் இருக்கு, நல்ல பையன்னுட்டா அதுக்கப்புறம் உமக்கு என்ன தயக்கம்? குடும்ப பொறுப்பில்லை ஓய், அம்மாட்டு பஜனை பண்ணிட்டே இருந்தானே அப்புறம் சரியா வருமா? எல்லாம் கல்யாணம் ஆனால் தானே சரியா போயிடும். எனக்கு நம்பிக்கை வரல உமா வார்த்தையில. சரி, நான் தாமசேட்டி அனுப்புறேன். அவர்கிட்ட வந்து சொன்னார், பேசிட்டேன் ஆ சம்பதம்னு சொல்றான், நீர் பேசும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாளே. என்ன கேட்டா ஒழுங்கா சொல்லும். அதான் அந்தஸ்தை பத்தி பேசினார், அதுதான் பேசுவான்னு தெரியுமே. அவ அந்தஸ்தங்க, நம்ம அந்தஸ்தங்க, அவாத்து இருக்கிற ஒரு சாமானும் இங்க கிடையாது, அதெல்லாம் சரியா வராது. உம்மகிட்ட இருக்கக்கூடிய தனத்தை பத்தி நான் சொல்லிட்டேன், என்ன தனம்? நாம தனம் தானே, அதை நீங்களும் நானும் தான் பாடிக்கலாம், ஒன்றும் அங்கே சரி செல்லுபடி ஆகாது. நீர் போய் பேசிட்டு வரும் ஐயா, அவர் அனுப்பும்னு சொல்லியிருக்கார். தயங்கி தயங்கி போறார் பாவம் தாமசேட்டு. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கார். என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றுமில்லை, இப்படி வந்தேன் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ ஒன்றும் பண்டிகை நாள் ஒன்றும் இல்லையே, துணி தைக்க கொடுக்குறாப்புல இல்லைன்னார். இல்லை அதுக்காக வரல, சொல்லுங்க என்ன விஷயம். கொஞ்சம் தூத்தம் வேணும்னார். அவர் கொஞ்சம் தூத்தம் கொடுப்பா, இவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கொடுப்பான். ஏழைகள் நின்றுட்டே இருக்கிற வயசானவர் அப்படி தரையில் உட்காரும்னார். என்ன விஷயம்? நாமதேவுக்கு கல்யாணம் பண்ணணும். பண்ணுமே, உம்மை பிள்ள நீர் பண்ணுறீர், எங்கிட்ட சொல்லுவானே? இல்லை அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு. பண்ணுமையா? அதை பற்றி என்ன, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு இவர் நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா? இருக்கா. அவளுக்கு என்ன? இப்போ ரொம்ப நல்ல குணம் லட்சணமா எல்லாம் இருக்கு, எங்காத்து பொண்ணும். அவளுக்கு என்ன? இப்போ கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்காளோ, பார்த்துட்டுருக்கேன், நல்ல வரன் கிடைச்சா பண்ணுவேன், எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்றாப்பில் அப்படின்னார். இல்லை அந்த ராஜாய வந்து நம்ம நாமதேவுக்கு அப்படின்னார். ஏன் ஏன் உம்மால் பேச முடியல, ஏன் தயங்குறீர்? உம்மா அந்தஸ்து வேற, என் அந்தஸ்து வேறு, அதனால தானே இவ்வளவு தடுமாறுறீர், வார்த்தை வரல. ஒரு கல்யாண பேச்சு பேசவே தன்னை தயங்குறீரே, உங்கள் குடும்பத்தில் நான் எப்படி சம்பந்தம் பண்ணிக்க முடியும்? ரொம்ப பழக்கம், அதனால உண்மை நான் பேசாமல் விடுறேன். படியேறி வந்து சம்பந்தம் கேட்குறீரே, என்ன தைரியம் இருக்கணும்? இந்த ஒரு ஆசாமி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்காரு, அவர் சொன்னதை நம்பின்னு வந்தீரா? ஆமாம், விட்டு சேட்ட எல்லாம் சரிதான். ஒரு பேச்சுக்கு சம்மதம்னு வச்சுப்போம், ஆயிரம் வராகன் பொண்ணு இருந்தால் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசலாம். கிளம்பம்னுட்டார். வேர்த்து விட்டுடுத்து பாவம், மூஞ்சி தொங்கப்பட்டுன்னு வந்துட்டார். குணாவை கேட்டா, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கே, இந்த மனுஷன் பேச்சு கட்டுன்னு நான் போனேன் பார், அவமானம், பழக்கமானதுனால என்னை விட்டார், அடிக்காமல் இருந்தார் இந்த மட்டுக்கும். அவள் நிலைமை என்னென்ன, நான் போக மாட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன், அந்த ஆள் கேட்கலை. என்ன ஓய், போயிட்டு வந்தீரான்னு வந்துட்டார். அட சும்மா இருமையா, உமக்கு வேறு பொழுது போகலன்னு நினைக்கிறேன், அவமானப்பட்டுட்டு வந்துட்டேன். என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? அவள் அந்தஸ்தன்ன, எங்கள் அந்தஸ்தன்ன, கிட்ட நெருங்க முடியுமா? நாங்கள் ஆயிரம் வராகன் பொண்ணு இருந்தால் நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டார். நாமதேவ பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே, எப்படி பொண்ணு கொடுப்பா? ஆயிரம் வராகன் தானே கேட்டா,
ஆயிரம் வராகன்கிற ஆயிரம் வராகன்கிறீர போய் யார்கிட்ட இருக்க இந்த பணம்? நான் உன்னை கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லும். உமக்கு பாண்டவங்கிட்ட நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குய்யா, அது வேற இது வேற. பாண்டவங்கிட்ட என்ன கேட்குறதுன்னு இல்லையா, நல்ல வரன் கொடுன்னு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதனால தான் அந்த வரன் கொடுத்துருக்கார். பணம் இல்லையே ஓய், பணம் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறது? கோயிலை வச்சு தாலி கட்டுற விஷயமா இது? சாதாரண விஷயமா? நீர் ஒரு நல்ல நாள் பாரும், ஆயிரம் வராகன் விட்டல் கொடுப்பார். நீர் எடுத்துன்னு போய் நிச்சயம் பண்ணும், பயப்படாதீங்க. பகவான்கிட்ட பூர்ண நம்பிக்கை வையும். இந்த உலகத்தில் பணக்காரெல்லாம் வசதியாக இருக்கிறவாள்லாம் என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான்? லக்ஷ்மிய கட்டாட்சம் இருக்குன்னு சொல்லுவாள். சொல்லுவாளா இல்லையா? ஸ்ரீமன் மந்த கட்டாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம்னு ஸ்லோகம். அப்படி அரக்கண்ணை திறந்து மகாலட்சுமி பார்க்குறாளாம். அத்தனை தேவதைகளும் ஓகோன் ஆகிட்டாளாம். அவளோட அப்படி கடைக்கண் பார்வை கிடைச்சாலே போருமே. அந்த தேவி யாருக்கு பாத சேவை பண்ணுறாளோ, அந்த பாண்டுரங்கனோட கிருபை உமக்கு இருந்தால் ஆயிரம் வராகன் உமக்கு ஒரு விஷயமா? பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஓய் நடைமுறைக்கு ஒத்து வராது. பாண்டுரங்கனை நம்பும், பணம் வரும், நிச்சயம் பண்ணலாம், கிளம்பி போயிட்டேன் இப்படி சொல்லிட்டு போகிறாரேன்னார் கோணாபாய். அந்த ஆளுக்கு வேறு வேலையில்லடி, ஏதோ பொழுது போகாமல் நம்மளை களைப்பு விட்டுட்டு போயிட்டான். நான் போய் அங்கே போயிட்டு அவமானப்பட்டுன வந்து நிற்கிறேன். ஆயிரம் வராகனா எழுதி கூட பார்க்க முடியாது நம்மளால், நினைக்கிறானா? சாதாரண விஷயமான்னு தூக்கம் வராமல் இந்த அவமானப்பட்டாப்பில் மனசில் ஒரு வேதனை அப்படி பரண்டுட்டே இருக்கார். யாரோ தட தடன்னு கல் விட்டு எறிகிறாப்பில் இருக்கு. அச்சுச்சோ, எவனோ திருடம் கல் விட்டு எறிகிறானே அப்படின்னு கத்துறார். கோணையா சொல்கிறா, எவனோ வரும் ஓடுறான் பாருங்க. விஷயம் தெரியாத திருடம் போல் இருக்கு. இங்கேருந்து எடுத்துன்னு போகிறதுக்கு ஒன்றும் இல்லையாடி, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஏதோ கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சிருக்கான் உள்ள. இருட்டு, ஒன்றும் தெரியல. தீபம் வெளிச்சம் ஏற்றி அப்படி பார்க்குறான். சாதாரண கல் இல்லை, சொரண பாலமாக இருக்கலாம். என்னடி இது, எங்கேயோ திருடினு வந்து இங்கே போட்டானோ தெரியலையே. தெரிஞ்சதுன்னா, ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய புகார் ஆகிடுமே. எங்கேயாவது இப்படி கட்டி கட்டியாக தங்கம் கிடைக்குமா? அது எவனாவது திருடி கொண்டு வந்து இங்கே போடுவானா? அந்த மனுஷன் சொல்லிட்டு போனாரே, இது விட்டலோட வேலையாக தான் இருக்கும் அப்படி நம்மளாம் கற்பனை பண்ணிட்டு வம்பல மாட்டிக்கப்படாது. முதல்ல எடுத்துக்கொண்டு உள்ள வகி துணியை போட்டு மூடுன்னார். ஏற்கனவே தூக்கம் இல்லை, குறை தூக்கமும் போயிடுத்து. காத்தால் ஏந்திருந்து சொன்னால், இதுலேருந்து ஆயிரம் வராகனுக்கு உண்டானதை மட்டும் வெட்டி எடுத்து கொண்டு போய் கொடுப்போமே, நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். யாருது என்னன்னே தெரியல, இதை கொண்டு போய் வெட்டி கொடுங்கிறிய, என்ன தைரியம் உனக்கு? இது பாருங்க, குழந்தை நேவேத்தியம் பண்ணி விட்டல் சாப்பிட்ருக்கான். இது வெறும் வாய் வார்த்தையில் நீங்களும் பார்த்துருக்கள். நான் குழந்தை வேணும்னு வரம் கேட்டேன், எனக்கு குழந்தை கொடுத்தான். சாமி நமக்கு கூட இருக்காருங்கிறதுக்கு எத்தனையோ நிரூபணம் ஆயிருக்கு. எத்தனை லீலை அவர் பண்ணினாலும் சந்தேக புத்தி நம்மளை விடவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? தீர்மானமாக சொன்னார் இல்லையா, பாண்டவங்க காப்பாற்றுவார்னு சொன்ன சொன்னார்னா ஆயிரம் வராகன் அந்த மனுஷன் கொடுத்துருக்கலாம், இல்லை விட்டல் யார் மூலமாவது கொடுக்கலாம். இப்படி கட்டி கட்டியாக தங்கம்னா சந்தேகமாக இருக்கேடி. மறுநாள் இந்த விட்டு சேட் ஏகப்பட்ட பரிவாரங்களோடு ராஜா வீட்டுக்கு போனார். என்னையா, என்ன விஷயமா வந்தீர்? தாமுசேட்டு வந்தார். ஆ, வந்தார், எல்லாம் பேசி அனுப்பிச்சாச்சு. ஆயிரம் வராகன் பொன் கேட்டேளாம். ஆமாம், அது இருந்தால் தான் நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்கேன். இப்படி ஜாடை காட்டினார். பின்னாடி நிற்கிற வாழ்ல ஒருத்தவர் தட்டை கொண்ட வச்சான், மேலே இருக்கிற பட்டு வஸ்திரத்தை எடுத்தான். பத்தாயிரம் வராகன் இருக்குது. இப்படி ஜாடை காட்ட தட்டு தட்டாக வந்து முத்து பவழம் வைர வைடூரியங்கள்லாம் வந்து இறங்கிறது. ஏகப்பட்ட ஆட்கள், இவாள்லாம் யார்? அதை பற்றி உமக்கு வேண்டாம். தாமு சேட்டுக்கு கட்டுப்பட்டவா நாங்கள், அவர் ஆக்ஞையினால் இது உமக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். நிச்சயதார்த்தத்துக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். இனிமேல் மரியாதை என்ன, ஒரு தடவை நீங்கள் அவமானப்படுத்திட்டால் நீங்கள் தான் போய் அவர்கிட்ட பேசணும்.
அவர் கண்ணால் இவர் நம்ப முடியல, வெறும் வாய்ப்பு வச்சு நினச்சிட்டு இருந்தேனே, அந்த ஆளை பார்த்தா ரொம்ப சாமான்யமாக இருக்காரு, இவ்வளவு பணமாக ஒருத்தர்கிட்ட இருக்க முடியும், கேள்வி கூட படலையே. நாம தாமு சேட்டிருக்கிற இடத்துக்கு இவர் போனார். இவர் வரான்னு தெரிஞ்சவனே வாழ்க்கலாம் கொலை நடுக்கும், என்ன பண்ண போறாரோன்னு. இதுலேருந்து கொஞ்சம் தங்கம் வெட்டி தான் கொடுக்கணும் போல் இருக்கு, 1000 வராகனுக்குன்னு பார்த்தா அவர் ஏகப்பட்ட பதில் மரியாதையோடு வந்து, நீர் 1000 வராகன் தான் உமை கேட்டேன், ஆட்கள்லாம் விட்டு அனுப்பிச்சிருக்கீர், 10,000 வராகன் வயிறு வயிறுரிமெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டா, இவ்வளோ வசதியும் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வீடு பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்குது, மண் சுவரும் கூரையுமா இருக்குது, சில பேர் இப்படிலாம் மறைச்சி வச்சுருப்பான் போல் இருக்கு, எனக்கு தெரியல. திக்பிரம பிடிச்ச மாதிரி திரு திருனு முழிக்கிறார். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சா அவா கிராமங்கள்லேயே அற்புதமாக ஏற்பாடு பண்ணி ஜாம் ஜாம்னு கல்யாணம், ரித்தி சித்தி தேவதைகளை வரவழைச்சு பகவான், அவர் தான் விட்டு சேட்டாக வந்திருக்கார், தேவேந்திராதி சமஸ்த தேவதைகளும் வர ஒத்தொத்திற்கும் ஒரு ஒரு காரியம் கொடுத்து தானே முன்னின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாராம் பகவான். தாமா சேட்டுக்கும் கோணா பாய்க்கும் புரிஞ்சு போயிடுது, இந்த விட்டு சேட்டு யாருன்னு புரிஞ்சு போயிடுது. கூட வந்திருக்கிறவாளுடைய நிலைமை, இவளோட பந்துக்கள் என்னதான் இருக்கிற துணியை எடுத்துன்னு வீட்டில் நல்ல துணியாக போட்டுன்னு வந்தாலும் வசதி இல்லாதவாங்கிறது நன்னா தெரியறது. தாமா செட்டு கூப்பிட்டு விசாரித்தார், வாஸ்தவமாக சொல்கிறேன், எங்கள்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் ஏழைகள்ங்கிறது தான் நிஜம், இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்டாலும் அதுக்கு எங்கிட்டயே பதில் இல்லை, இந்த மனுஷன் பக்கத்தில் நிற்கிறத பேசவே தோண மாட்டேங்கிறத, நகர்ந்து போனார்னா பேசணும் போல் இருக்குது, கிட்ட வந்து எதாவது சொன்னால் ஆமான்னு சொல்ல தோன்றது, வேற ஒன்றும் சொல்ல தோணலை. கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திட்டு பரிவாரத்தோடு பகவான் மறைஞ்சிட்டார். ஏமாத்து வேலைன்னு நினைக்கலையா, அவ நினச்சாலாம் நாமதேவ 5 வயசில் விட்டலுக்கு நேவித்தியம் பண்ணினா விட்டல் சாப்பிட்டார்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதை நம்ம பார்த்ததில்லை, சத்தியமாக இருக்கணும், இல்லைன்னா இப்பேற்பட்ட வைபவத்தோடு நம்ம வசதிக்கு உள்ளவாளே பண்ண முடியாத கல்யாணத்தை, இப்பேற்பட்ட கல்யாணத்தை விட்டு சேட்டா பகவானே வந்து பரிவாரங்களோடு நடத்திட்டு போனானே, இதை நம்ப முடியலையே, தேவலோகத்து கல்யாணமானா இருந்தது. சரித்திரத்தில் இப்படி இருக்கே, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. காரணம் என்ன, அவனோட திருநாமத்தை சொல்கிற குடும்பங்களில் இப்பேற்பட்ட அற்புதங்களை பகவான் பண்ணுறான். நாமதேவர் அளவுக்கு பக்தி இல்லாமல் இருந்தாலே, நாமதேவர் அளவுக்கு பக்தி இல்லாமல் இருந்தால் கூட அவர் நாமாவை சொல்கிறவா குடும்பத்துக்கு அப்பேற்பட்ட அற்புதங்களை பண்ணுறான். கையில் தம்பிடி காசு இல்லாமல் ராஜா விட்டு கல்யாணம் போல நடந்த கல்யாணங்கள் எனக்கே தெரியும், நானே சாட்சி. எப்படி பணம் வந்தது, எப்படி நடந்ததுன்னு கேட்டால் இன்றைக்கும் பதில் சொல்ல தெரியாது, அப்படி நடந்திருக்கு சத்தியம். நாமதேவருக்கு ஏன் நடக்காது, அவளோட பக்திக்கு ஏன் நடக்காது, இந்த திட நம்பிக்கை இருந்துருச்சுன்னா சுவாமி கூட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்கிற வாக்கு எப்படி சத்திய வாக்கு எப்படி பொய்ச்சு போகும். ஏகநாதர் பாடுறார், தாமா சேட்டி சாக்கார குண ஸ்வய ஜாலா நாராயண லக்ன தித்தி தரலி நிக்கி நாகே கோணா பை ஓலகி விட்டல சேட்டி ஐசே நாம ஏகா ஜனார்தனி பிரேம ஸ்வயே ஜாலா நாராயண. தாமா சேட்டி கவலைப்பட்டாருங்கிறதுக்காக சாக்ஷாத் பகவான் பண்டரிநாதன் விட்டல் சேட்டுங்கிற பேரில் போய் தன்னுடைய கருடனையே காளமாடாக்கி அவளை வண்டியில் ஏற்றி விட்டு தன்னுடைய இந்திராதி தேவர்கள் பரிவாரங்களெல்லாம் சேவை பண்ண வச்சு தானும் சேவை பண்ணி அந்த கல்யாணத்தை அப்படி நடத்தி கொடுத்து என்ன நடந்ததுன்னு புரியறதுக்கு முன்னாடி மாயமாக மறைஞ்சு போயிட்டான் பகவான். சீர்சனத்தையோடு கொண்ட ராஜா இங்கே விடுறதை தான் தெரிஞ்சுது, இவன் நிஜமாகவே வசதி இல்லாதவாங்கிறது உண்மை. தாமா செட்டி சொல்லிட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன் சுவாமி, இந்த மட்டுக்கும் ஏதோ லெவலேசம் பகவானோட கிருப்பை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னுட்டான், போய் சொல்லாமல் அவன் நாமாவை சொல்கிறதுனால நாங்கள் பணக்காரா இல்லை, நாங்கள் ஏழை தான். அந்த விட்டல் சேட்டா வந்த பகவானே நாம தனம் நாம தனம்னு சொன்னார், அதுதான் இருக்கு.
நாமதேவ் முதல்ல ஒத்துக்காமல் இருந்தவர் இந்த கல்யாணத்துக்கு ஏன் ஒத்துண்டார்னா, விட்டலே இத்தனை லீலை பண்ணுறார், அப்போ அதுக்கு நம்ம உடன்பட்டு தானே ஆகணும். பாண்டகன் சொன்னாரா, யாருக்கும் தெரியாத விஷயம் நான் சொல்கிறேன் கேளு நாமதேவா, இந்த கல்யாணம் என் சங்கல்பத்தினால் நடக்கிறது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா, அவளும் பரம பக்தே, உங்கள் ரெண்டு பேரும் நான் ஏன் சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா, உங்கள் ஆத்திர நாலு பாகவத குழந்தைகள் பிறக்க போகிறா, எனக்கு பஜனை கோஷ்டிக்கு ஆள் வேணுண்டா, அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன் சுவாமி சொல்ல, அது அற்புதமாக அந்த கல்யாணம் நடந்தது. இவாளுடைய கிரகஸ்த தர்மம் எப்படி நடந்ததுன்னா, நாமதேவருடைய சங்கல்பம் கையில் பணமே இருக்கப்படாதுங்கிறது, எவ்வளவு வந்தாலும் உடனே தானம் பண்ணிடுவார், பணத்தை காலி பண்ணுறதுக்கு என்ன வழி, சத்குருநாதர் சொல்வார், சாப்பாடு போட்டு கரைச்சிருவார், வச்சுக்காதே என்பர், அடுத்த நாளைக்கு பகவான் கொடுப்பார், அப்படி தான் சாதுக்கள் இருப்பான். அதனால் யாரெல்லாம் பண்டரி க்ஷேத்திரத்தில் பார்க்குறாலும் இல்லை, எங்கள் கிரகத்துக்கு வந்து சாப்பிட்ணும், எத்தனை பேர் வந்தான், அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு புக்த தட்சிணையாக காசு கொடுத்து இந்த பணத்தை கரைச்சிட்டு மறுகாரியம் பார்க்கறதுன்னு அப்படி செலவு பண்ணுவார். பகவானை நம்பிண்டு வானம் பார்த்த பூமி போல வாழணுங்கிறது அவருடைய எண்ணம். பகவான் இத்தனை லீலை பண்ணினதை பார்த்ததுக்கு அப்புறமா அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாளா, அவரே அவரோட பக்திக்கு பகவான் அப்படி கட்டுப்பட்டுருக்கான்னு தெரியறதே. பஜனை பண்ணும்போது அவர்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கும், நம்மாத்து நாமதேவன் சொல்ல தோணாது, சாக்ஷாத்து பாண்டுரங்கனே தன் கீர்த்தனத்தை தானே பாடுறானோன்னு தோணுமா, அப்படிதான் பஜனை பண்ணணும்னு அவர் சொல்றார். கண்டால பாண்டுரங்கனை பார், அப்படியே அவன் ரூபத்தை உள் வாங்கிக்கோ, மனசில் அப்படியே அவனை தியானம் பண்ணு, அந்த பிரேமையோட நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கிறார். விட்டலாசி பாஹே விட்டலாசி தியாயே விட்டலாசி பாஹே விட்டலாசி தியாயே விட்டலாசி பாஹே விட்டலாசி தியாயே விட்டலாசி பாஹே விட்டலாசி தியாயே விட்டலாசி காயே சர்வ காள விட்டலாசி காயே சர்வ காள விட்டலாசி காயே சர்வ காள விட்டலாசி காயே சர்வ காள விட்டலாசி பாஹே விட்டலாசி விட்டலாசி பாஹே விட்டலாசி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி ஹரி விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல விட்டல ஹாவ்ருத்தி விட்டல ஜபனே விட்டலாவ்ருத்தி விட்டல ஜபனே சித்த வித்த மனே சர்வகாள சித்த வித்த மனே சர்வகாள சபாஹ்ய விட்டல தாட்டே கணவட சபாஹ்ய விட்டல தாட்டே கணவட தச திசா அபாட விட்டலச்சீ தச திசா அபாட விட்டல
ಸಚೀ ವಿಠಲಾ ಸಿಪಾಹೆ ವಿಠಲಾಸಿ ಸಿಪಾಹೆ ವಿಠಲಾಸಿ ವಿಠಲಾಸಿ ಗಾಯೇ ವಿಠಲ ನಾಮಮ್ಮನೇ ತುಮಿ ವಿಠಲ ಹೋವುನ ನಾಮಮ್ಮನೇ ತುಮಿ ವಿಠಲ ಹೋವುನ ನಾಮಮ್ಮನೇ ತುಮಿ ವಿಠಲ ಹೋವುನ ನಾಮಮ್ಮನೇ ತುಮಿ ವಿಠಲ ಹೋವುನ ತುಮಿ ವಿಠಲ ಹೋವುನ ತುಮಿ ವಿಠಲ ಹೋವುನ ಅಭಂಗ ಭಜನ ಕರಿತಸ ಅಭಂಗ ಭಜನ ಕರಿತಸ ವಿಠಲ ಸಿಪಾಹಿ ವಿಠಲ ಸಿದ್ಯಾಯೇ ವಿಠಲ ಸಿಪಾಹಿ ವಿಠಲ ಸಿದ್ಯಾಯೇ ವಿಠಲ ಸಿ ಗಾಯೇ ಸರ್ವ ಕಾಳ ವಿಠಲ ಸಿ ಗಾಯೇ ಸರ್ವ ಕಾಳ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಹರಿ 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 ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ಹರಿ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಹರಿ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ಹರಿ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ವಿಠಲ 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 ಜಯ ಜಯ ವಿಠಲ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ವಿಠಲ 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 ಜಯ ಜಯ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ಹರಿ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ಹರಿ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ಹರಿ 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 ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ಹರಿ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಹರಿ 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 ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ವಿಠಲ 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 ಜಯ ಹರಿ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಜಯ ಜಯ ವಿಠಲ 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 ಹೋವುನ ಅಭಂಗ ಭಜನ ಕರಿತಸೋ ನೀ ಪಾಂಡುರಂಗನ ಪಾರ್ತು ಪಾಂಡುರಂಗನ ನೆನಚು ಪಾಂಡುರಂಗನ ನಾಮಾವ ಪಾಡಿ ಅವನ್ ಪ್ರೇಮೆಯ ನೆನಚು ಉರುಗಿ ಅವನ್ ಚಿಂತನೆ ವಯಪಟ್ಟು ಅವನಾಗವೇ ಆಗಿ ಅವನ ಪಾಡುಂಗರ ತುಮಿ ವಿಠಲ ಹೋವುನ ನೀ ಇಲ್ಲಾಮ ಪೈಡು ಭಜನೆ ಪಣ್ಣ ಆರಂಭಿಚುಟಿಯಾ ನೀಯೇ ಇರ್ಕಬಿಡಾದೆ ಪಾಡ್ರ ಆಳ್ ಕಾಣಾದ ಬೇಡನಾ ಅಬಡಿ ಭಜನೆ ಪಣ್ಣನು உன்னையே அர்ப்பணம் பண்ண உருகு உன் சித்த விற்பிகளும் விட்டலன் உன்னுடைய வியாபாரம் தொழில் சிந்தனை எல்லாம் பாண்டுரங்கன் அவனுடைய நாமாவே ஜபம் உன்னுடைய சித்தம் அதுதான் உன்னுடைய வித்தம் அதுதான் உன் மனசு அதுதான் சபாகிய விட்டல உள்ளும் புறமும் விட்டல் தாட்டே கனவட தச திசா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு ஆகாசம் பூமி பத்து திசையும் பாண்டுரங்கன் இப்படிதான் அவரோட பக்தி. அவர் பஜனை பண்ணும்போது பார்த்தாலே பிரமிப்பா இருக்குமா, ஆஹா இப்படி இப்படிதான் பஜனை பண்ணணும், நாம சங்கீர்த்தனும் இதுதானே. ஆனா அவர் எப்படி பாடுவார் தெரியுமா, எனக்கு பக்தி வரலையே பாண்டுறங்கான்னு பாடுவார். எனக்கு இன்னும் வரலையே பக்தாள உன் பெருமையை பத்தி அப்படி சொல்றாளே, அமிர்தம்னு சொல்றாளே உன் நாமாவே, எனக்கு பக்தி வரலையே பாண்டுறங்கா. அமிர்தாகுனி ಗೋಡ ನಾಮ ತುಜೆ ದೇವಾ ನಾಮ ತುಜೆ ದೇವಾ ಉನ್ ನಾಮ ಅಮೃತಮನು ಸಲ್ರಾಳೆ ಮನ ಮಾಜೆ ಕೇಶವ ಕಾಪಾನಗೆ ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಎತ್ತುಕ ಮಾಟೇಂಗರದೆ ನಿನ್ನ ಭಕ್ತಿ ಬರಲಿಯೇ ಪಾಂಡುರಂಗ ಭಕ್ತಿ ಭಿಕ್ಷ ಈ ಅಂಡೀನ ತ್ಯಾಗರಾಜ ಸ್ವಾಮಿಗಳು ಅವರ ಭಕ್ತಿ ಇಲ್ಲಿಯಾ ಸಾಂಗ ಪಂಡರಿ ರಾಯ ಕಾಯ ಕರುಯಾಸಿ ಎನ್ನ ಪಣ್ಣನು ಪಾಂಡುರಂಗ ನನಗೆ ಸೊಲ್ಲೆ ನನಗೆ ಅದಾವ ನಲ್ಲ ವಳಿ ಸೊಲ್ಲೆ ಒಂದು ರೂಪಂ ಏನು ಮನಸ್ಸಿನ ನೆಕ್ಕಲಿಯೇ ಕಾರೂಪ ಧ್ಯಾನಾಸಿ ಕಾರೂಪ ಧ್ಯಾನಾಸಿ ನಯೇ ತುಜೇ ಭಜನೆಯಲ್ಲ ಉಕ್ಕಾಂಡ ತೂಕಂ ವರದು ನಮಕ್ಕಾದ ಪಾಡಿರ್ಗಾರ ಅವ್ರಿಗಿಲ್ಲ ಅದು ಕೀರ್ತನಿ ಬೈಸತಾ
nidre nagavile. Tukaramara cholrar paravaalla bhajanik pona thukam varudolliyo po veettila paduthundena edhavadhu kavalaila thukame varadhu unakku bhajanana pona thukam varudhu yen varudhu theriyuma ragasiyam solren ketukko bhajanik pona kavala poidum adanal thukam varudhu adhuve pramaanam unakku பஜனைக்கு போனா மனசுல இருக்கிற கவலை போயிடுங்கிறது இல்ல, கவலைப்படுறதுக்கான சூழ்நிலை கூட போயிடும். கீர்த்தனி பைசதா நித்ரே நகவிலே மனமாஜே குந்தலே விஷய சுக. அங்க உட்காந்துருக்கேன் பாண்டுறங்க பஜனையில மனசு அல்பமா நினைக்கிறது பாண்டுறங்க. கெட்ட விஷயங்கள் விஷய அல்ப விஷயங்கள்ல போறதே என் மனசு மட்டும் ஈடுபடலையே. மகான்கள் நம்ம பண்ண வேண்டிய பிரார்த்தனை அவள் பண்ணிவிடுவா. நம்ம தான் பாடணும் அந்த பாட்டை. அவள் நிலைமை அப்படி இல்லை. அவர் எங்கு பார்த்தாலும் பாடுறாங்கன்னு பார்த்துட்டுருக்கிற பாவனையில் இருக்கார். ஆனால் அப்படி பாடுற அதர்சேன்னு ஒரு பக்தர் இருந்தார், சப்ஜெட்ஜாக இருந்தவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வருவார். ரொம்ப தள்ளி உத்தியோகம். நான் இங்கே வர்றது ரொம்ப தாமசம் ஆகிடுறது, அகால நேரத்தில் வரேன், வந்தாலும் நீங்கள் எதாவது பேஷண்ட் இருக்க நல்லதை கேட்கணுங்கிறத தூக்கம் வருது. அவ்வளவு தானே தூங்க, இங்கே வந்து தூங்குறதுக்காக நான் வரணும். பரவாயில்ல, யோஜனை பண்ணிப்பார். நான் சொல்கிறது நீ கேட்கலேன்னு வருத்தப்படுறேன். வீட்டில் தூங்குறத விட இங்கே தூங்குறது எவ்வளவு தேவை தெரியுமா? நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் பார். நான் சொல்கிறதெல்லாம் உன் அறியாமல் உனக்குள்ளே ஏறும். அந்த பக்தர் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாளாம், அங்கேருந்து மெனக்கட்டு தூங்குறதுக்குன்னு வராம்பார் அப்படின்னு. வந்த உடனே படுத்துட்டு வர குரட்டை விடு, அவர் சாப்பிட்றதுக்கு எதாவது கூட படுத்துக்கூட கண்ணா அப்படின்வர். அவர் கடைசி காலத்தில் மரண தருவாயில் அம்பாள் தரிசனம் கிடச்சிதான் அந்த பக்தருக்கு. கோபாலகிருஷ்ண பாதுரம் சொல்லுவார், தூக்கம் வருதோ இல்லையோ பஜனை ஹாலை விட்டு வெளியில் போகாது, அங்கேயே தூங்கு ஒரு ஓரமாக. அப்படி பெறலும் போது காதில் நாமா விழுமோ இல்லையோ, வீட்டில் படுத்தா கிடைக்குமா? கீர்த்தனி பைசத்தா நித்ரே நாகவிலே மனமாஜே குந்தலே விஷய சுகா ஹரிதாச கர்ஜதி ஹரிநமாச்சா கீர்த்தி. சாதுக்கள்லாம் ஹரிதாசர்கள்லாம் உன் நாம மகிமை அப்படி சொல்றாளே, எனக்கு ஏறலையே மண்டேல. நயே மாஜா சித்தி நாமாமணி அம்ருதாகுனி கோட நாம துஜே தேவா. பலவித பாவங்கள்லாம் உருகி கதறி அழுதி பாடுவார் சுவாமிகிட்ட. வீட்டுக்கு வரணும்னே தோணாது. இவ குடும்ப நிர்வாகத்தை விட்டல் எப்படி பண்ணினான் அப்படிங்கிற லீலையே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆஷாடி கார்த்திகை பக்த ஜனயே ದರ್ಶನ ಹೇಳ ಮಾತ್ರ ತಯ ಹೋಯ ಮುಕ್ತಿ ಯಶವಾಸಿ ನಾಮದೇವ ಭಾವೇ ಓವಾಡಿ ಜಯ ದೇವ ಜಯ ದೇವ ಜಯ ದೇವ ಜಯ ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ಪಾಂಡುರಂಗ ರಘುಮಾಯಿ ವಲ್ಲಭ ಮಗಿತ ವಲ್ಲಭ ಪಾವೇ ದೇವಲ கண்டலிக்கா வரதே சத்குரு ஞானானந்த பரபிரம்மக்கு ஆச்சாரியாள் திருவடிக்கு சமஸ்த தேவதா பிருந்தக்கு சமஸ்த சாது மண்டலக்கு பிரம்மைவ சத்யம் சர்வத் சரிநாம ஸ்மரணம் ஹரி.